அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் யோசேப்பின் நான்கு அழுகைகள் என்கிறதை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். யோசேப்பின் நான்கு அழுகைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் சரித்திரத்திலே அடிக்கடி அவர் அழுதிருக்கிறார். அவருடைய அழுகை படித்து பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒன்று. குறிப்பாக அவருடைய வாழ்விலே ஒரு 17வது வயது தொடங்கி 30வது வயது மட்டும் கடுமையான உபத்திரவத்தின் பாதை. அடுக்கடுக்காக இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் மோசமான நிலைமையில போகக்கூடிய அப்படிப்பட்ட உபத்திரவங்கள். ஆனால் நன்மையே செய்கிற மனிதன், அன்புள்ளம் கொண்ட மனிதன், ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத மனிதன், தன் வாலிபத்தை அப்படி காத்துக்கொண்டவன், பரிசுத்தத்தை காத்து கொண்டவன், எல்லா விதத்திலும் நற்சாட்சி உள்ளவன், அவனோடு கூட உடன் பிறந்த சகோதரர்கள் அத்தனை பேர்ல இவன் ஒருத்தனே நற்சாட்சிக்குரியவன். ஆனா இவன் வாழ்க்கையில வந்த உபத்திரவத்தை போல வேற யாருக்கும் வரல. நிறைய உபத்திரவங்களை கடந்து வந்தான், எல்லாவற்றிலும் உறுதியா நின்றான், அசையாம நின்றான். வாய் திறந்து வம்பு பேசல, முறுமுறுக்கல, யாரையும் குறை சொல்லல, நடத்துகிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். மகாபெரிய ஜெயத்தை வாழ்விலே கண்டான். அல்லேலூயா. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவன் இப்படி உபத்திரவப்பட்ட நாட்கள்லாம் அவன் அழுதான் பைபிள் எழுதவே இல்லை. என்ன பயங்கரமான உபத்திரவம், சொந்த சகோதரங்க குழியில தூக்கி போட்டதும், சொந்த சகோதரங்க இவன் காது கேட்க இவனை விலை பேசி விற்றதும், அங்க வந்து போத்திபார் வீட்டில் அந்த போத்திபார் மனைவி வீண் பழி போட்டு இவனை ஜெயில கொண்டு சேர்த்ததும், அந்த ஜெயில இவனுடைய கால்கள் காவல் கிடங்கில் போட்டு கஷ்டப்படுத்தப்பட்டதுன்னு சங்கீதத்தில் இருக்கு, அந்த அளவுக்கு கிடங்கில போட்டு கஷ்டப்படுத்தப்பட்டதும், இப்பொழுதெல்லாம் அழுதான் பைபிள் எழுதவே இல்லை. அவன் அழுதான் அழுதான்னு சில வசனங்கள் இருக்கிறது. எப்போன்னு பார்த்தா அவன் ஒரு ராஜரீகத்தில் நிற்கும் போது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஜெயத்தை தரும் பொழுது அவன் அந்த அன்பு தாங்காம அழுதான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நேசம், அவன் நேசித்த மக்கள், அவர்களோடு உள்ள ரீயூனியன், திரும்ப சேருகிற அனுபவங்கள், இதுல உண்டான அந்த அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடாகிய அழுகை. ஹல்லேலூயா. அவனுடைய நான்கு அழுகைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுல மூன்றும் இதுதான், மூன்று அழுகைகள். அவன் உள்ளத்தின் அந்த மகிழ்ச்சி, அந்த அன்பு, அது தாங்க முடியாத அதனுடைய ஒரு வெளிப்பாடான அழுகைகள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை என்கிற நிலைமையிலே கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஆனந்த கண்ணீர் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நாம துன்பப்பட்டு அழுது கொண்டிருக்கிற கூட்டம் அல்ல. துன்பத்தின் நடுவிலும் கர்த்தர் தருகிற ஆச்சரியமான காரியங்களை நினைத்து அவர் மேல் வைத்த அன்பினால் கண்களில் தண்ணீர் வர வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நாம ஒருவேளை துன்பங்களிலே அழுவதென்றால் அதற்கு ஒரே ஒரு இடம்தான் உண்டு, கர்த்தர் இயேசுவின் பாதம். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் உலக மனுஷனுக்கு தெரியக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை கண்ணீர் விட்டார்கள் என்று வரவே கூடாது. நம்முடைய கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணும். அல்லேலூயா. களிப்பின் கண்ணீராகத்தான் இருக்கணும். ஆனா நமக்கு துக்கத்தின் கண்ணீர் விட வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவின் பாதம். தனி ஜபத்துல ஆண்டவட்ட அழுங்க, உங்க வேதனைகள் ஆண்டவட்ட கொட்டுங்க, உங்க பாரத்தை கத்தடத்துல சொல்லுங்க, அதோட விட்டுருங்க. கண்ணை தொடச்சு, கண்ணை கழுவிட்டு வெளியே வரும்போது, கண்ணை கழுவிட்டு மட்டும் இல்ல, இருதயத்தை அங்க கழுவி ஊற்றுனதுனால உண்மையான விடுதலையோடு வரலாம். அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றாம வெறும் கண்ணை கழுவிட்டு வந்தா அது ஒரு வேஷதாரியாக இருக்கும் இல்லையா. ஆனால் நாம் ஜபத்திலே ஆண்டவர் பாதத்திலே அன்னாள் மனம் கசந்து அழுதாள். அப்புறம் அந்த ஜபத்தின் முடிவில் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அதை போல ஒரு மாற்றம் தேவ சமூகத்தில் மட்டும் நம்முடைய குறைகளை நினைத்து கண்ணீர் விடுகிறது.
நம்முடைய இல்லாமைகளை நினைத்து கண்ணீர் விடுகிறது, நம்முடைய வேதனைகளை நினைத்து கண்ணீர் விடுகிறது. ஒன்லி எந்த மனுஷனுக்கு தெரியாம இயேசுக்கு மட்டும் தெரியட்டும். அல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு ரொம்ப பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா. அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அப்பொழுதே அவளுக்கான அற்புதத்தை தீர்மானித்து விட்டார். அவளுக்கும் அது தெரிந்து விட்டது. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. மார்த்தாள் மரியாள் இயேசுவை அந்த லாசர் மரிச்சு நாலாவது நாள் இயேசு வரும் பொழுது கிராமத்து வாசல்ல வந்தவன மார்த்தாள் போய் இயேசுவை சந்தித்தாள். இயேசுவே, நீர் இருந்தால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். ஆமா, ஆண்டவர் சொல்ற, அவன் உயிரை விட்டு எழும்புவான். ஆமா, அது எனக்கு தெரியும், கடைசி நாள்ல எழும்புவான். ஆண்டவர் சொல்ல இப்ப எழுப்ப போறத சொல்றாரு. அவ என்ன சொல்றா? தெரிந்த உபதேசத்தை சொல்லிட்டு இருக்காவா? ஆமா, கடைசி நாள்ல எழும்புவான், இது வேலைக்கு ஆகாது. அப்படியே திரும்ப அவ ஓடி போறா, மரியாதை கூட்டிட்டு வரா, போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் தேடுறார். அவ ஓடி வரா பாருங்க. மார்த்தாள் சொன்ன அதே வார்த்தையை தான் அவன் சொல்ல, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டான், நான் அவனை எழுப்புவேன். அவன் கடைசி நாள்ல எழும்புவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரே ஜபந்தான் ரெண்டு வரும் பண்ணாங்க. ஆனா மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள், கண்ணீர் விட்டாள். அந்த கண்ணீரை பார்த்தோன்ன இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. மார்த்தாளுடைய ஜபம் நல்ல ஜபம்தான், ஆனா அதுல கண்ணீர் இல்லை, அதுல தாழ்மை இல்லை, பாதத்துல விழுகிற தாழ்மை இல்லை, உள்ளம் உடைந்த கண்ணீர் இல்லை. மரியாளுடைய ஜெபம் சேம் வார்த்தைகள் தான் பேசினா, ஆனா அடிஷனலா இருந்த விஷயம், அவ தன்னை தாழ்த்தி ஆண்டவர் பாதத்தில் விழுந்தாள். அவ உள்ள உடஞ்சி அழுதா. ஆண்டவர் பாதத்தில் அழுத பொழுது ஆண்டவருக்கு சும்மா இருக்க முடியல. இயேசு கண்ணீர் விட்டார், அவனை எங்க வைத்தீங்க அப்படின்னு அவசரப்பட்டார், போய் அவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. சோ நம்முடைய கண்ணீருக்கு அவ்வளவு விலை இருக்கிறது. அன்னாள் கண்ணீர் விட்டாள், புத்திர பாக்கியத்தை பெற்றாள். மரியாள் கண்ணீர் விட்டாள், செத்து நாலு நாளாகி போன லாசருவை இயேசு உடனடியாக எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீருக்கு எப்பொழுதுமே பலன் உண்டு. ஆனா கண்ணீரை மனுஷ கண்களுக்கு முன்னால விட்டுறாதீங்க, அது பிரயோஜனம் இல்லாததா போயிடும். நம்முடைய கண்ணீரை யாரும் எந்த மனுஷனும் காணாத நேரத்திலே இயேசுவின் பாதத்திலே மாத்திரம் விடுவதற்கு கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. தேவ ஜனம் அழுது கொண்டிருக்கிற ஜனம் அல்ல. தேவ ஜனம் அள வேண்டும் என்றால் யாருக்காக அள வேண்டும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அள வேண்டும். அல்லேலூயா. இந்த தேசத்தில் நடக்கிற தீமைகளை நினைத்து கர்த்தாவே விடுவியும் என்று அள வேண்டும், கதற வேண்டும். நமக்காக அழுகிறது அல்ல. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் இயேசுவின் அன்பில் நிறைந்து நம்முடைய கண்கள் குளமாகிற ஒரு அனுபவம், அதை தான் நான் இன்னைக்கு ஸ்பெஷலா சொல்லணும். அல்லேலூயா. இந்த அனுபவம் அநேக தேவ மக்களுக்கு இல்லை. அதனால ஒரு ஆவிக்குரிய ஜீவியமும் ஒரு வறண்ட ஜீவியமா இருக்கிறது. ஜபம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கு, வல்லமை இருக்கு, வேதவசன அறிவு இருக்கிறது, பல காரியங்கள்ல பக்தி வைராக்கியம் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் தேவன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, கண்கள் நனைந்து ஈரமாகிற, அடிக்கடி குளமாகிற அந்த அன்பின் வெளிப்பாடு நிறைந்த வாழ்க்கை, அந்த அன்பு மன உருக்கமாக வெளியில் சென்று மற்ற மக்களை சந்திக்கின்ற ஒரு அனுபவம் இன்று கிறிஸ்தவர்களிடையே மிக குறைந்து போனதுனாலதான் கர்த்தருடைய அசைவு, the move of God, தடைபட்டு நிற்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜனக்கூட்டத்தில் வருவார் என்றால் அவருடைய உள்ளம் அப்படியே தேவ அன்பினால நிரம்பும். அவர் மனது உருகுவார். அல்லேலூயா. அவர் மனம் ஒரு ஐஸ் கட்டி உருகுன மாதிரி என்ன செய்யுமா? உருகும். ஒரு மெழுகு உருகுன மாதிரி என்ன செய்யும்? உருகும். அவர் மனம் உருகின உடனே அங்க ஆண்டவருடைய அன்பு அந்த வியாதியஸ்தம் மேல கடந்து போகும், அங்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு ஒரு பிள்ளையை கொண்டு வருவாங்க, சாசு பிடிச்சு அலக்கழிச்சுட்டு இருக்கோம், அவர் வல்லமையை காட்டுறது இல்ல, அவருடைய அன்பு அப்படியே மனசு உருகும். ஐயோ, இந்த பிள்ளை இந்த பாடுபடுதே என்று அவர் மனம் உருகும் பொழுது அவருக்குள்ள இருந்த அந்த தேவ அன்பு புறப்படும், வல்லமை புறப்படும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய நாம், we are the body of Christ, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையா இருக்கிறோம். அன்று இயேசுடைய உள்ளம் மன உருகி தேவனுடைய அன்பை உலகுக்கு வெளிப்படுத்தினது போல, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவர் மூலமாக இயேசுவின் அன்பு உலகத்துக்கு வெளிப்படணும். அல்லேலூயா. இதுலதான் நாம குறைவுபட்டிருக்கிறோம். நம்முடைய கூடுகைகளுக்கு குறைவில்லை, திட்டங்களுக்கு குறைவில்லை, ஊழிய காரியங்களுக்கு குறைவில்லை, எல்லாம் கர்த்தர் நிறைவா தந்திருக்கிறார். ஆனா வாட் இஸ் லேக்கிங்?
the real love of God exhibit agala. இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த தேவனுடைய அன்பு நம்மை நிரப்பணும். அந்த அன்பு நமக்குள்ள இருந்து வெளியே புறப்படணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மழை பெய்யும் பொழுது மலையில் நல்ல தண்ணீர் வந்து ஒரு அணையில் சேர்க்கப்படுகிறது. அணையுடைய ஷட்டர் திறந்து விடும் பொழுது அது வாய்க்கால்கள் மூலமாக, சேனல்கள் மூலமாக போய் தேசத்தை எல்லாம் செழிப்பாக்குகிறது. அல்லேலூயா. இதே மாதிரி ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மலைகளில் பெய்கிற மழை அணையில் வந்து தங்குவது போல தேவனுடைய அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் தேவனுடைய அன்பு அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நமது உள்ளங்களுக்குள் வந்து இங்கே அணை கட்டில் நிரம்பி நிற்கிறது போல நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் இந்த அன்பை பெற்றிருக்கிறீர்கள். ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ அன்பு ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கிறது, ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. ஆனா அநேகருடைய உள்ளத்தின் ஷட்டர் இன்னும் திறக்கப்படல. தேவனுடைய அன்பை உங்களுக்கு மட்டும் சுயநலமா வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. 5 வருட விசுவாசி, 10 வருட விசுவாசி, 20 வருட விசுவாசி, ஆனா பெறுகிற தண்ணி எல்லாம் எனக்கு தான், எனக்கு தான், தேவ அன்பு எனக்கு தான். இன்னைக்கும் அந்த சுயநலம் தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இயேசுவு என் வாழ்க்கை ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், இன்னார் ஆசீர்வதியும், என்னார் ஆசீர்வதியும், எல்லாம் சுயநலத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா என்னைக்கு நம்முடைய உள்ளத்தின் ஷட்டர் திறக்கப்படும், இந்த அன்பு மற்ற மக்களுக்கு நேரா போகும். அல்லேலூயா. அது அப்படி போகும் பொழுதுதான் அது ஒரு உண்மையான கிறிஸ்தவ சாட்சி. அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமானாலும் சரி, அன்பானாலும் சரி, ஒரு தேங்கி நிக்கிற குளத்துக்கு ஊத்துற மாதிரி ஊத்த மாட்டார். பாய்ந்து செல்லுகிற நதிய போலதான் ஊத்துவார். அல்லேலூயா. குளத்துல தண்ணியை கட்டி கட்டி வச்சோம்னா, குட்டையில அப்படியே கட்டி கட்டி நின்னா நாற்றாடிக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த தண்ணியை கொஞ்சம் திறந்து ரிலீஸ் பண்ணி புது தண்ணீர் வந்துட்டே இருக்கும், பழைய தண்ணி போயிட்டே இருக்கும்னா எப்பவும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளமானது ஒரு பக்கம் தேவ அன்பை பெற்றுக்கொண்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் கொடுத்துட்டே இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் அப்படித்தான். கர்த்தர் நமக்கு தர்ற பணம், பொருள், செல்வம் நல்லா ஆண்டவர்கிட்ட இருந்து விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி தைரியமா தாராளமா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறது ஏழைகளுக்கு கொடுக்கிறது, குடும்பத்தாருக்கு கொடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கிற விஷயத்துல கிறிஸ்தவன் தயங்கவே கூடாது. ஏன்னா கொடுக்க கொடுக்கத்தான் கர்த்தர் தந்துகிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம கொடுக்கறதை இங்க ஸ்டாப் பண்ணி வச்சோம்னா அங்கிருந்தும் வர்ற வரத்தை என்ன செய்தோம், ஸ்டாப் ஆயிடும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆசீர்வாதம் பெறுகிற அனுபவம். அதனால இந்த அன்பின் விஷயத்திலும், அன்ப சுயநலமா நமக்கு மட்டும் அனுபவிச்சு அனுபவிச்சு இருக்கிற கிறிஸ்தவங்களா இருந்தது போதும், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஊத்துற அன்ப வெளியே தாராளமா திறந்து கொடுப்போம். ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுடைய முதல் அழுகையை ஒரு வசனத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 46:29 வாசிங்க. 46:29. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். தன் நேச தகப்பனுடைய அன்பில் நிறைந்து அழுதான். அல்லேலூயா. இவருடைய அழுகையில் முதல் அழுகையை பாருங்க. ஒரு சீரியலா உள்ளதல்ல, நான் செலக்டடா எடுத்து சொல்றேன். இந்த முதல் அழுகை என்பது அவனுடைய அப்பாவை அவன் ரொம்ப நாள் காணாம இருந்தான். 17 வயசுல அப்பா விட்டு பிரிஞ்சது. இப்போ 30வது வயசுல எகிப்துல அவன் வந்து ஒரு பிரதம மந்திரியாக மாற்றப்பட்டான், அதிபதிக்கு அடுத்தவனாக மாற்றப்பட்டான். அதுக்கு பிறகு கொஞ்சம் வருஷங்கள் ஆயிற்று. அப்புறம் இந்த அப்பாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் அவனுக்கு கொடுத்தார். அந்த அப்பாவை கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அவன் அழுதான். அல்லேலூயா. இங்கே தகப்பனை பற்றி அவன் உள்ளம் பொங்கினதுனால வந்த அழுகை. ஆமென். இப்ப வேதனை இல்லை. வேதனைப்பட்ட அழணும்னா இத்தனை வருஷமா அழுது இருக்கணும் இல்லையா? இப்ப அந்த வேதனை எல்லாம் தீந்து அப்பாவை பார்த்தாச்சு. அப்பா இவன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாரு, இனி இவங்க ஸ்டடியில தான், இவங்க கூட தான் அப்பா இருக்க போறாரு.
மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் அந்த அன்பினுடைய அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அது வந்து அழுகையாக வந்தது. அல்லேலூயா. இங்கே நான் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பிள்ளைகளே, உங்கள் தகப்பனின் அன்பில் உருகும் ஒரு உள்ளமாய் உங்கள் உள்ளம் இருக்கட்டும். அல்லேலூயா. முதல்ல பெற்ற தகப்பன், பெற்ற தாயை பற்றி பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளாக இங்கு உட்கார்ந்திருக்கலாம். தம்பி கவனிக்கிறீங்களா? பிள்ளை கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோர், உங்க அப்பா, உங்க அம்மா, இவர்களை நினைக்கும் பொழுது உள்ளம் ஒரு அன்பினால பொங்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல இந்த பேரண்டல் லவ், இந்த அஃபெக்ஷன், இந்த பாசம் என்கிற உறவை பிசாசானவன் நீர்த்து போக பண்ணி கொண்டிருக்கிறான். அநேக பிள்ளைகளுக்குள் சுயநலம் என்பது சின்ன வயதிலே ஊட்டப்படுகிறதுனால அவங்க அந்த குடும்பத்தில் வாழும் பொழுதே தன்னலத்தை மட்டும்தான் பார்க்கிறாங்க. என் தகப்பன் எனக்கு என்ன செய்தார், அதை செய்தாரா, இதை செய்தாரா, ஏன் இதை செய்யல, ரெண்டை செஞ்சாருனா ஏன் மூணாவது செய்யல, இந்த மாதிரி கேள்விகளும் குழப்பங்களும் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது அநேக பிள்ளைகளுடைய வாழ்விலே. பிசாசானவன் எங்கும் அன்பை தனித்து போடுகிற ஒரு பொல்லாத கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அன்பு தனிந்து போகிற கடைசி காலமா இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகள், இதையெல்லாம் நீங்கள் கவனித்து உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சமீபத்திலே ஒரு பிள்ளை பேசின ஒரு வார்த்தை, ஒரு ஊழியக்காரர் அவருடைய பிள்ளையை குறித்து வேதனையோடு சொன்னார். மூன்று பிள்ளைகள் அவருக்கு, பெண் பிள்ளைகள், மூன்று பேரையும் படித்து ஆளாக்கி அந்த முதல் பிள்ளைய வந்து பட்டணத்துல நல்ல ஒரு வேலை கிடைத்து வேலைக்கு கொண்டு அமர்த்தினார். அங்க விட்டுட்டு வந்தா இந்த புள்ள வாங்குற சம்பளத்துல ஒரு காசு கூட வீட்டு கொடுக்கிறது கிடையாது. கொடுக்காம இருக்கும் பொழுது முதல் ஒன்று ரெண்டு மாதங்கள் சரி தேவைகள் இருக்கலாம் என்று நினைத்தார்கள். கடைசியில பார்த்தா அது ஒன்றும் செய்யல, அது அதுக்கு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இது இதுக்கு படிக்க வச்சு இதை வேலையில் ஆக்குறதுக்கே இந்த பெற்றோருக்கு எவ்வளவு செலவுகளும் கடன்களும் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு வேலை கிடைச்சோன்னா அது அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது, எனக்கு சேமிக்கணும்னு போயிட்டு இருக்கு. ஒரு காசு வீட்டுக்கு அனுப்பல. ஒரு நாள் தகப்பன் நேரில் போய் சந்திச்சிருக்கும் பொழுது அன்பாக பேசினாராம். அவ கேட்ட கேள்வி, அவ சொன்னி அழுகிறார், எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னமோ பட்டு பட்டு பட்டுன்னு கேட்கிறாளாம். இவரு சொல்றாரு, அம்மா நான் ஒண்ணு இந்த அளவுக்கு பாடுபட்டு நான் வளர்த்திருக்கிறேன், படிக்க வச்சிருக்கேன், நிமித்தம் இப்பமும் கடனுக்குள்ள நாங்க இருக்கோம்னு கேட்டா அவ அதை பேச்சுடைய முறையை பார்த்தா, இதெல்லாம் நீர் பெற்றோரானால செய்ய வேண்டிய கடமை, நான் என் லைஃபை பார்க்க வேண்டியது என்னுடைய ஞானம், இந்த அடிப்படையில பேசலாம். பேசின வார்த்தைகள் அவர் சொல்லும்போது அவ்வளவு உள்ளத்துக்கு எனக்கு பட்பட்டு அந்த வார்த்தைகளை சொல்ல வரல. ஆனா அதோடைய அடிப்படை தான், இதெல்லாம் நீங்க ஒரு பெற்றோராக இருந்தா செய்யத்தான் வேணும். உன் பிள்ளையை வளர்க்கறதுக்கு நீங்க செய்யத்தான் வேணும், செஞ்சிருக்கீங்க, நீங்க பாத்துக்கிடுங்க அந்த கடன் எல்லாம். ஆனா எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, நான் அதை பார்க்கணும். எப்படி? தன் பின்னால ரெண்டு பெண் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பனுடைய சூழ்நிலைகள் அவளுக்கு தெரியும். தகப்பன் வேலையும் செய்து ஊழியும் செய்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த அளவு கஷ்டப்பட்டு படிப்பிச்சாரு வச்சாரு, ஆனா பேசுற பேச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரர் வீட்டுல வளர்ற பிள்ளைய எப்படி பேசுச்சுன்னா, வேத அறிவெல்லாம் பெற்ற பிள்ளைகளை எப்படி பேச ஆரம்பிச்சா, உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு பிள்ளைகள் கவனிக்கணும், உனக்கு ஆண்டவர் பெற்றோராய் கொடுத்த அந்த தகப்பனையும் அந்த தாயையும் நீ எப்பொழுதும் மதிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். இந்த யோசேப்பின் தகப்பன் அவன் நினைக்கும் பொழுது அவனுக்கு பாசம் தந்து அவனை வளர்த்த தகப்பன். அல்லேலூயா. ஏன்னா யோசேப்புக்கு அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க, ராகேல். ஆனா இந்த அப்பா தான் அம்மாவும் அப்பாவுமா இருந்து பாசத்தை கொட்டி இந்த பையனை வளர்த்தாரு. அவன் கடைசி வர அதை நினைச்சிட்டே இருந்தான், அதை மறக்கல. அல்லேலூயா. உன் அப்பாவும் உன் அம்மாவும் உன் மேல் எவ்வளவு பாசத்தை கொட்டினார்கள் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். சிலருக்கு யாரோ இப்ப ஒரு அங்கிள் ஆண்டி தான் ரொம்ப பாசமா மாறிவிட்டாங்க. அப்பா அம்மா பாசம் உனக்கு பெருசா தெரியல, ஏன்னா அவர்கள் உனக்கு சாதகமா பேசுறாங்க. அப்பா அம்மா சில புத்திமதியை உனக்கு சொல்றாங்க, ஆனால புத்திமதி சொல்ற அப்பா அம்மா மேல பாசம் இருக்கல, உனக்கு சாதகமான வார்த்தை சொல்ற அங்கிள் ஆண்டி மேல உனக்கு பாசம் இருக்கு. இதுக்கு தவறு.
உன்னுடைய தகப்பனை உன்னுடைய தாயை நேசிக்கிற ஒரு பிள்ளையா கடைசி வரை நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் பாருங்கள், வாலிப வயது அடையும் பொழுது அப்பா அம்மா பாசத்தை விட எங்கேயோ பழகுகிற ஒரு நண்பனிடத்திலே ஒரு தோழியிடத்திலே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்கள். காதல் என்று சொல்லி ஒரு கட்டுக்குள் ஆகி விடுகிறார்கள். அதுக்கு பிறகு தகப்பன் தாய் பாசம் என்பது ஒரு துளி ஈரம் கூட உள்ளத்தில் இருப்பதில்லை. இப்படி ஒரு மாய வஞ்சகமான தந்திரத்தை பிசாசு வைத்துக் கொண்டு அநேக பிள்ளைகள் தகப்பன் தாயை மதிக்காதபடி நேசிக்காதபடி அந்த பாச உறவை துண்டித்து போடுகிறான். ஆகவே வளரும் பிள்ளைகள் இந்த வஞ்சகத்தில் விழாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை வளர்த்த தகப்பன், என்னை வளர்த்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துனாங்க. நீ சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது உனக்கு வந்த வியாதியின் நேரங்கள், நீ இரவு தூங்காம இருந்த உங்க அம்மாவும் தூங்க மாட்டார்கள். உன்னுடைய வியாதி நேரம்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் துடிச்சு துடிச்சு எழும்புவார்கள். ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை வருடங்கள் உன்னை இப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள். உன்னுடைய கஷ்ட நேரத்தில்லாம் உன்னோடு கூட இருந்தார்கள். உன்னை இவ்வளவு படிக்க வைத்தார்கள் என்றால் சில குடும்பங்களில் ஒருவேளை கொஞ்சம் வசதி இருந்திருக்கலாம். அநேக குடும்பங்களில் கல்வி கட்டணம் கட்ட, அநேக குடும்பங்களில் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட, ஒரு புக்கு வாங்கி கொடுக்க, ஒரு பேக் வாங்கி கொடுக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் நெருக்கப்பட்டு சிலர் அடுத்தாள்கிட்ட போய் கையேந்தி கடன்பட்டு உனக்காக இதையெல்லாம் செய்துதான் உன்னை வளர்த்தார்கள். உனக்கு ஒரு நல்ல அட்மிஷன் எடுக்க அந்த பணத்தை புரட்ட அவர்கள் பட்ட பாடு உனக்கு தெரியுமா? உனக்கு அட்மிஷன் கிடைச்சது அதுதான் உனக்கு தெரியும். உனக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி தர அவர்கள் எந்த அளவு பாடுபட்டு நீ வேலைக்கு ஜாலியா போயிட்டு வந்த அதற்காக அவர்கள் பட்ட கடனை அடைத்து தீர்க்க அவர்களுக்கு எத்தனை வருடங்கள் ஆயிற்று தெரியுமா? இது ஒன்றும் பிள்ளைகள் இன்றைக்கு சிந்திக்கிறது கிடையாது. பாசத்தை பிசாசு வேறறுத்து கொண்டிருக்கிறான், பாசத்தை வற்ற பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசுவின் அன்பு பிள்ளைகளுக்குள் வரும் என்றால் இந்த பாச உணர்வு நன்றாக வெளிப்படும். அல்லேலூயா. இயேசுவின் அன்பை பெற்ற பிள்ளைகள் தகப்பனை நேசிக்காமல் இருக்க மாட்டார்கள், தாயை நேசிக்காமல் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு அந்த இயேசுவின் அன்பு நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். பிள்ளைகள் என்ற வார்த்தை இங்க முன் வரிசையில் இருக்கிறது தொடங்கி கடைசி வரிசையில் இருக்கிறவங்க வரைக்கும் இருக்கு. யார் யாருக்கு பெற்றோர் உயிரோட இருக்காங்களோ அத்தனை பேரும் நீங்க அவங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் சாகும் வரை அவங்களுக்கு பாசத்தை நிறைவாய் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலு பிள்ளைகள் இருக்கிறா, ஏழு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால பாசத்தை பங்கு போடாதீங்க, பாசத்தை பங்கு போடாதீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை வளர்த்த பெற்றோருக்கு நிறைவாய் பாசத்தை காட்டுங்க. அல்லேலூயா. ரெண்டு மாசம் அவன் வீட்டில் நிக்கட்டும், ரெண்டு மாசம் இவன் வீட்டில் நிக்கட்டும், பங்கு போடாத, பங்கு போடாத. எங்க அப்பா அம்மா என் வீட்டிலயே நிக்கட்டும். நான் மூணாவது பிள்ளை தானே, மூத்தவனு கடமை இருக்கா இல்லையா? இருக்கட்டு. ஆனா நீ சொல்லு, நான் எத்தனாவது பிள்ளையா இருந்தாலும் என் வீட்டிலயே நிக்கட்டும். அல்லேலூயா. பங்கு போடுகிற பாசங்கள் என்ன பாசங்கள்? நான் ஷேர் பண்ண நீ ஷேர் பண்ணு, நான் இந்த செலவு பார்த்தேன் நீ அந்த செலவு பாரு, போட்டி போட்டு கொண்டு பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் ரொம்ப மோசமா எல்லாத்திலையும் எக்கானமி பாக்குறாங்க, எல்லாத்திலையும் பிசினஸ் பாக்குறாங்க. அந்த கண்ணோட்டங்கள் வந்து விட்டது, பாசம் எங்கே போயிட்டு? கர்த்தர் உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்விலே இந்த பாசம் என்பது தலை தூக்கி நிக்கணும். ஆமென். யோசேப்பு பாசம் தந்து அரவணைத்த தகப்பன், பலவர்ண அங்கி தந்து பாசத்தை வெளிப்படுத்தின தகப்பன். அல்லேலூயா. இவனுக்கு மட்டும் என்ன தச்சு கொடுத்தாரு? பலவர்ண அங்கி தச்சு கொடுத்தாரு. ஏன்னா தாயில்லா பிள்ள, அப்பாவை கவர்ந்த பிள்ள, அவனுடைய பாசத்தாலும் நேசத்தாலும் அவனுடைய நற்பண்புகளாலும் தகப்பனை கவர்ந்தவன். அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் எரிச்சல், ரூபன் முதல் மேலந்து கீழே வர அத்தனை பேருக்கும் சேர்ந்து எரிச்சல். இந்த பையனுக்கு மட்டும் என்னத்துக்கு பலவர்ன அங்கி? இவன் மட்டும் பெரிய கொம்பனா, அவனா, இவனா? ஆனா இவன் பின்னணியில் இருக்கிற சோகத்தை அந்த தகப்பன் பார்க்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் இருக்குது, இவனுக்கு சில இல்லாமைகள் இருக்கு, அதை அவர் பார்க்கிறாரு. அவங்கள்ட்ட எல்லாம் அவங்களுக்கு பேரு துன்மார்க்கம் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அண்ணன்மார் செய்தது துன்மார்க்க காரியங்களை செஞ்சானுங்களாம், ஆனா இவன் நல்லவன், நற்பண்புள்ளவன். அன்பு வருமா வராதா தகப்பனுக்கு?
இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிடல. ஆனா யோசேப்புக்கு ஒரு ஸ்பெஷல் லவ், ஸ்பெஷல் ஃபேவர். அல்லேலூயா. சில பிள்ளைகளை அனுபவித்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பன், உங்கள் தாய் மற்ற பிள்ளைகளை விட உங்களை அதிகமாய் நேசித்திருக்கிறார்கள். ஏன்னா உன் சரீரத்தில் ஒரு பலவீனம், உன் சரீரத்தில் ஒரு பலவீனம். அதனால உன் தாய் தகப்பன் மற்றவங்களை நேசிக்கிறத பார்க்கலாம். உனக்கு அதிகமா உன்னை நேசிச்சாங்க, உன்னோட நேரம் செலவு பண்ணாங்க. படிப்புல வீக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால மற்றவங்களுக்கு செய்ததை பார்க்கலாம். வேறு பல நிறைய காரியங்களை உனக்கு செஞ்சாங்க. அல்லேலூயா. நீ பணத்துல வீக்காய் போயிட்ட, அதனால மற்ற பிள்ளைகளுக்கு தெரியாம ஒளிச்சு ஒளிச்சு கூட உனக்கு அவங்க கட்டி வச்சு தந்தாங்க. அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள்ல தகப்பன் தாயினிடத்திலிருந்து பல ஸ்பெஷல் ஃபேவர, சிறப்பான அந்த காரியங்களை அனுபவித்திருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீ பேசுகிற ஒரு வார்த்தை இந்த தகப்பனுடைய உள்ளத்தை உடைக்கிறது, இந்த தாயினுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது. வார்த்தையை நீ அளந்து பேசு. அல்லேலூயா. பாசம் தந்த தகப்பன், பலவர்ண அங்கி தந்த தகப்பன், பலகாலம் காணாமல் வாடின தகப்பன். இப்ப கட்டி அணைக்கும் போது யோசேப்பு உள்ளத்துல இதெல்லாம் தான் ஓடி இருக்கும். சின்ன வயசுலே பாசம் தந்து வளர்த்த என் தகப்பன் அப்படிதான் கட்டி பிடிச்சிட்டு அழுறான். பல வர்ண அங்கி வாங்கி தந்த தகப்பன், பல காலமா காண முடியாம பிரிந்திருந்த தகப்பன் இன்னைக்கு கட்டி பிடிச்சிட்டு அழுறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வேளைகள் பாருங்க, பிள்ளைகளுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அப்பா அம்மா கஸ்டடியில இருந்தே வளர்ந்துட்டு திடீர்னு படிப்புக்காக ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு சேர்ப்பாக. ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்தா இந்த பிள்ளைகள் வாடி வதங்கி போயிடும். அதுக்கு சொல்லுவாங்க, அது ஹோம் சிக்கு. அது என்ன சிக்கு? ஹோம் சிக்கு, வீட்டு காய்ச்சலா. அதாவது பிள்ளைகளுக்கு வர்றது வீட்டை தேடிடும். ஏன்னா வீட்டை தேடின உடனே அப்படியே தளர்ந்துருவாங்க. படிப்பும் ஓடாது, ஒன்றும் ஓடாது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லாம் இதே பாட்டு தான் எல்லாருக்கும். அப்போ பாருங்க, இப்படியெல்லாம் ஹோம் சிக்காக இருந்து நீ வீட்டை தேடி, ஏன்னா தூரம் ஆயிட்டீங்க, பாசம் கிடைக்கல, அப்படியெல்லாம் இருந்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு நீ கல்யாணமாகி தனி கொடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்க அப்பா அம்மா ஒன்றை நினச்சி ஹோம் சிக்காக இருக்காங்க. உனக்கு அது புரியுதா? புரியாது. உனக்கு வாழ்வு கிடைச்சிட்டு, உனக்கு நல்ல கம்பெனி கிடைச்சிட்டு, மனைவி கிடைச்சிட்டான், கணவன் கிடைச்சிட்டாரு, ரெண்டு பிள்ளைகளும் கிடைச்சிருச்சு, வேலையும் ஆச்சு. அந்த வயசுகள் ரெண்டும் என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கும்? அதை பற்றி நினைக்கிறது கூட பலருக்கு நேரம் இல்லை. காணாமல் வாடும் தகப்பன். ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் வீடியோ கால் வசதி வந்திருக்கு. முந்தின காலங்களும் மாறி இல்லை. முந்தின காலத்தில் பேசணும்னாலே எங்கேயா கடையில் போய் நின்று எஸ்டிடி போடுப்பா, எஸ்டிடி போடுப்பான்னு பைசா போட்டு கரக்கி கரக்கி அடிச்சுட்டே நிற்கணும். கிடைச்சா வகை, கிடைக்காட்டா அது வேற பாதியில் கட்டாயிரம் பேசிட்டு இருக்கும் போது. இன்னைக்கு அப்படியா? நல்ல, எல்லாருக்கும் எது இருக்கோ இல்லையோ, தடை இல்லாத வைஃபை கையில் இருக்கு. என்ன எது இருக்கோ இல்லையோ, தடை இல்லாத வைஃபை கையில் இருக்கு. எல்லாரும் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். வேற வழி இல்லை. எங்க போனாலும் இங்கே வைஃபை கிடைக்குமான்னு தான் கேட்குறோம். குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கிடைக்குது. ரெண்டாவது முதல்ல என்ன வேணும்? வைஃபை இருக்கா? சரி, இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி வந்திருக்கே, டெய்லி ஒரு 10 நிமிஷம், 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் உங்க அப்பா அம்மாவோட கொஞ்சம் பேசி மகிழ்ந்து, அதுதாங்க பாசம். அல்லேலூயா. நான் கிறிஸ்மஸ் போகும்போது அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன். வெரி குட். ஆனா கிறிஸ்மஸ்க்கு வாங்கி கொடுத்த பொருள் மட்டும் அவர்களை திருப்திப்படுத்த முடியாதுங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம். அல்லேலூயா. பரலோக தகப்பன்ட்ட பேசுறோம், அதே போல கொஞ்சம் பூலோக பெற்றோர்ட்ட என்ன செய்வோம்? 10 நிமிஷம். இன்னைக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை. என்ன சப்ஜெக்ட் வச்சு பிரசங்கமா பண்ண சொல்றேன்? உன்னைய விசாரிங்க, இன்னைக்கு எப்படி இருக்கு, என்ன நடந்துச்சு ஊர்ல, எங்க போனீங்க, வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, சரீரத்துக்கு சோமா இருக்கா. இவ்வளவு ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசுனீங்கனாலே அவங்க பலவீனம் மாறி பலன் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக பிள்ளைகள் செய்யணும். எவ்வளவு வளர்ந்த பிள்ளைகளா இருந்தாலும், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் செய்யுங்க. இன்றைக்கு பல மைல்கள் பயணம் செய்து அவனை காண வந்திருக்கிற தந்தையை கழுத்தை கட்டி கொண்டு அவன் என்ன செய்தான்? அழுதான். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அன்பான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, இந்த மாதிரி பல விதங்கள்ல கஷ்டப்பட்டு வளர்த்த உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, அவளை நேசிங்கன்னு சொன்னேன். அந்த அன்பை வெளிப்படுத்துறது எதுல? கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறீங்களா? பெற்றோர் சொல்லுகிற எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். கீழ்ப்படிதலில் தான் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படி நாடு சொல்றாரு. எபேசியர் 6:1 என்ன சொல்லுது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அடுத்த வசனம் சொல்லுது, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாய் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கவனிக்கிறீங்களா? இங்க பிரச்சனை இருக்கான்னு நினைக்கேன். சில இடத்துல எல்லாம் பிள்ளைங்க அம்மாவை கூடுறது, டி வா போ, பேர் சொல்லி கூப்பிடுறது. ஏன்னா அப்பா அப்படி கூட்டு கூட்டு இருக்கிறாருல்ல வீட்டில். அதே இந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செஞ்சுட்டு பழகிட்டு, சின்ன பிள்ளைல அப்படின்னு சொல்லி விட்டாங்களா, அதை கடைசியில் திருத்தவே இல்லை. இப்பமும் என்ன செஞ்சுட்டு இருக்காது, வா போ டீன்னு கூப்பிட்டு இருக்கு. சரியில்லை, கனம் பண்ணணும். சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் வந்தா இருக்கிற சேர்ல இருந்து எழும்பி சேர் கூட கொடுக்க மாட்டேங்குது, காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்துருக்கு. என்ன கனம்? பெற்றோரும் இப்ப என்னாச்சு, பிள்ளைக்கு படிப்பு, பிள்ளைக்கு படிப்பு, பிள்ளைக்கு படிப்பு. பிள்ளைக்கு படிப்பு மட்டும் போதுமா? நல்ல புத்தி வேண்டாமா? நற்குணம் வேண்டாமா? அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறது கிடையாது. படிப்பு படிப்பு படிப்பு, எல்லாம் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல பிறகு சம்பளம் வாங்கணும், இதுதான் வாழ்க்கையா? பண்புகள் எங்க போச்சு? கிறிஸ்தவ சாட்சி எங்க போச்சு? அதுகளெல்லாம் இனி 5 வளைக்காம 50 போய் வளைச்சா வளையுமா? அதனால பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். பெற்றோரை எல்லா விஷயத்திலையும் கனம் பண்ணணும். அல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு முறை நான் போயிருக்கும் பொழுது அங்கே அடிக்கடி வீட்டு கூட்டங்கள் வைப்பாங்க. ஏன்னா கேதர் பண்ணுறதுக்கு வசதி, இப்படி ஏதாவது பாஸ்டர் இருக்கிறாருன்னா பாஸ்டரையும் கூட்டுக்குவாங்க, ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரு சின்ன விருந்து வச்சு கூட்டம் வைப்பாங்க. அங்கெல்லாம் பெற்றோரை வந்து 6 விசாவில் கூட்டிகிட்டு போகலாம். அமெரிக்கா அரசாங்கம் ஃபேமிலிக்கு கொஞ்சம் நல்ல ஃபேவர் பண்ணுவாங்க. கல்ஃபில் தான் அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. நீ ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இருக்காட்டாலும் சரி, அங்கே அந்த ஜூவில் கிடந்த மாதிரி அந்த லேபர் கேம்பில் போய் கிடந்துருவான். ஆனால் அமெரிக்க தேசத்தில் நல்லா இது பண்ணுறான். அப்போ நிறைய ஃபேமிலிஸ் என்ன செய்வாங்கன்னா, 6 விசாவில் பெற்றோரை கூட்டிகிட்டு வருவான். ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு கூட்டம், அதெல்லாம் போய் உட்காந்துருக்கோம், ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஃபேமிலி வந்தாங்க, அவங்க கூட அப்பா அம்மா வயசானவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்துட்டு என் பக்கத்தில் அந்த வீட்டு ஓனர் இருக்கிறாரு. அவர் கழுத்தில் வந்து கட்டிட்டு காதலில் மெதுவாக சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் கண்ட்ரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் கண்ட்ரி கொஞ்சம் என்ன செய்துக்கிடுங்க. அர்த்தம் என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் நாட்டுப்புறம் கொஞ்சம் என்ன செய்துக்கிடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அதாவது எங்கள் அப்பா அம்மா பிஹேவ் பண்ண தெரியாது, இப்படியெல்லாம் பார்த்ததில்லை, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப துக்கமாக இருந்து அதை கேட்டால், உங்கள் அப்பா அம்மா கண்ட்ரிலேருந்தான் வந்தாங்க ஐயா, ஆனால் நீ வந்து இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுமா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட? எல்லாரும் இப்படிப்பட்ட அப்பா அம்மா மட்டும்தான் வளர்ந்து வந்திருக்கோம். நீ சாஃப்ட்வேர் படிச்சுட்ட, அமெரிக்கா வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு வந்துருச்சு, நீ பெரிய அளவில் வந்துட்ட, ஆனால் இதுக்கு வளர்த்து விட்டது யாரு? அந்த கண்ட்ரி தானே, அந்த நாட்டுப்புறம் தானே ஐயா உனைய வளர்த்து ஆளாக்கிச்சு, பார்த்தீங்களா? அப்போ இவங்க இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு இந்த நாட்டுப்புறங்களால என்ன செய்ய முடியாதான், அதுக்கு தக்கதான் ஸ்டாண்டர்டா பிஹேவ் பண்ண தெரியாதான். அதை இவர் சொல்றாரு. என்ன ஒரு மதிப்பு, என்ன ஒரு கனம், பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு உயர்ந்தாலும் பெற்றோரை என்ன செய்யணும், கனம் பண்ணணும். பெற்றோரு கீழ்ப்படியணும், பெற்றோரை கனம் பண்ணணும். இன்னும் ஒன்று பைபிள் சொல்லுது, பெற்றோருக்கு பிரதி நன்மை செய்ய வேண்டும். பெற்றோருக்கு என்ன செய்யணும்? பிரதி நன்மை. 1 Timothy 5:4 விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள்.
அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. ஒரு பிள்ளை தன் பெற்றாருக்கு பதில் நன்மை செய்யணும், அந்த பதில் நன்மை செய்வது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறதா, பிரீதியா இருக்கிறது. வளர்ந்த பிள்ளைகளுக்கு இது முக்கியம். படிக்க வச்சாங்களே, என்ன பதில் நன்மை செய்தாய்? நான் முதல்ல சொன்ன பிள்ளை மாதிரி அது அவங்களுடைய கடமை செஞ்சாங்க, இனி ஏன் வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படி நினைக்கிறீங்களா? அது தேவனுக்கு முன்பதாய் பிரியமானது அல்ல. உன்னை வளர்த்த பெற்றோருக்கு நீ பதில் நன்மை செய்ய வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. உன் பெற்றோரை நினைக்கும் பொழுது இந்த பாச உணர்வுகள் உன்னில் வர வேண்டும். அவங்க சாகிற வரைக்கும், அவங்க இறுதி மூச்சு வரைக்கும் பிள்ளையாகிய உன் உள்ளத்தில் உன் பெற்றோரை குறித்து இந்த பாச உணர்வுகள் நிறைந்திருக்கணும். அதுதான் உன்னில் கிறிஸ்துவின் அன்பு வேலை செய்கிறது என்னுள்ளதுக்கு அடையாளம். அல்லேலூயா. நான் இயேசுவை மட்டும் நேசிக்கிறேன் சொன்னா அது போய், கண் கண்ட பெற்றோரை நேசிக்க தெரியாம காணாத இயேசுவை நேசிக்கிறேன் நீ சொல்றதை நம்ப முடியுமா? நம்ப முடியாது. உன் தேவ பக்தி வீணானது. உன் கண் கண்ட பெற்றோரை, உன்னை வளர்த்து ஆளாக்கின பெற்றோரை நீ நேசிக்கணும், அந்த பாசத்தை காட்டணும். உனக்கு எவ்வளவோ செஞ்சாங்க, பதில் நன்மைகளை செய்யுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு நாள் சொல்றேன், உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க சம்பளத்துல ஒரு பகுதி போனோம் இல்லையா? அவரு எங்க ஊர் பாசையில சொன்னாரு, அங்கோட்டு இருந்து இங்கோட்டு தான் வரணும். உங்களுக்கு புரியுதா? அங்கோட்டு இருந்து இங்கோட்டு தான் வரணுமா? ஏன்னா அவங்க அப்பா நல்லா இருக்காராம், அவருக்கு தோட்டங்கள்லாம் இருக்கு. அதனால அங்கே இருந்து எனக்கு தான் அவர் அனுப்பி தரணும், நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அதாவது ஸ்பீடா ஆத்திரத்துல சொல்றாரு, அங்கோட்டு இருந்து இங்கோட்டு தான் வரணும். உனக்கு அங்கோட்டு இருந்து இங்கோட்டு வரட்டு நிறைய, ஆனா உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருல, அதுல ஒரு பங்கு கண்டிப்பா யாருக்கு போகணும்? அவங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்க பார்த்து செய்யண்டா, அவங்களுக்கு எல்லாமே இருக்கட்டுமே. இருந்தாலும் ஒரு பிள்ளையனுடைய கையில இருந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒண்ணு போகணும். இதெல்லாம் விட்டுட்டு நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பேன்னு சொன்னா, அந்த காலத்துல குர்பான் காணிக்கைன்னு ஒன்னு வச்சிருந்தானுங்க. ஆண்டவர் அதை தட்டி பேசினாரு, நீ தவப்பன் தாய்க்கு செய்ய வேண்டியது செய்யாம அதை குர்பான் காணிக்கைன்னு கொண்டு இயேசு போட்ட ஆண்டவர் போட்டேன்னா ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? இல்ல. நீ செய்ய வேண்டிய கடமையை செய், முதல்ல உன் தகப்பன் தாய்க்கு செய்ய வேண்டியது செய். அல்லேலூயா. சம்பாதிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக, நீங்க வாலிப பிள்ளைகள் சம்பாதிக்கலாம், கல்யாணம் ஆகினவங்க இருக்கிறீங்க, ஆனா தசோபாவும் கொடுக்கறீங்க. நான் நேற்று சொன்னேன், மிஷினரி ஊழியத்துக்கு ஒரு பங்கு இருக்கணும், ஏழைகளுக்கு ஒரு பங்கு இருக்கணும்னு. அதே மாதிரி பெற்றோர் யாருக்கெல்லாம் உயிரோட இருக்காங்களோ கண்டிப்பா பெற்றோருக்கு ஒரு பங்கு அனுப்பணும். அல்லேலூயா. நான் தொகையை பற்றி சொல்லல, நீங்க யோசிங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து யோசிங்க. கணவனு தெரியாம மனைவி அனுப்புறதும், மனைவி தெரியாம கணவன் அனுப்புறதும் அது தேவையில்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் அந்த ஒளிவு மறைவு வேண்டாம். கல்யாணம் ஆயிச்சா உங்களுக்கு ரெண்டு பெற்றோர், கணவன் உடைய பெற்றோரும் மனைவியுடைய பெற்றோருமாக எத்தனை பெற்றோர் உங்களுக்கு? ரெண்டு பெற்றோர். அதுதான் தி சிஸ்டம் ஆஃப் தி சொசைட்டி அங்க இருக்கட்டும். இன்னைக்கு சிஸ்டம் ஆஃப் தி சொசைட்டி என்னது, சமுதாயத்தினுடைய வழக்கம் என்னது? ஆம்பிளை பத்தா காலமெல்லாம் வருமானம், பொம்பிள்ளை பத்தா காலமெல்லாம் செலவினம். இப்படி எங்கேயாவது பைபிள்ல சொல்லியிருக்கா? இது தி சிஸ்டம் அண்ட் கஸ்டம் ஆஃப் தி சொசைட்டி. அதுல பழகியாச்சு. சரி இருக்கட்டும், இந்த சமுதாய பழக்க வழக்கம் யார் உண்டாக்கி வச்சாங்கன்னு தெரியல. ஒரு பெண் பிள்ளைய பெற்றாச்சுன்னா பெற்றதுல இருந்து கடைசி வர அந்த அப்பா அம்மாவுக்கு என்னதான். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே ஒரு பெரிய செலவு பண்ணி கொடுக்கறாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுக்கு தாய் வீட்டுக்கு வராக, அப்புறம் அங்கிருந்து பிள்ளைக்கான வராக, அப்புறம் என்ன கூட்டிட்டு போறாக. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சிலருக்கு இந்த சிந்தனை புதுசா இருக்கலாம், ஆனா இந்த சிந்தனை உங்களை மறுரூபமாக்கட்டும். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்ல, அவங்களும் பெற்றோர் தான், இவங்களும் நம்மளை பெற்று வளர்த்தவங்களும் பெற்றோர் தான், நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை துணையை வளர்த்தி கொடுத்தவங்களும் நமக்கு யார் தான், பெற்றோர் தான். ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். அதே வேளையில் அங்கேயும் ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒருவேளை நீங்க போயிருந்து செய்ய வேண்டிய தேவை வராது. நம்ம த சிஸ்டம் ஆஃப் த சொசைட்டியில என்னன்னா, ஆம்பளை பையனோட பெற்றோர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அனுப்பி விடுகிறார்கள் இல்லையா. அதனால அந்த சில சிஸ்டம்ஸ் அப்படி இருக்கனால இவங்களுக்கு செய்யற மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டியது வராது.
ஆனா இவங்களுக்கு மட்டும் செய்துட்டு அவங்களை கண்டுகொள்ளாம இருப்பது என்பது சரியல்ல. அல்லேலூயா. ரெண்டு பக்கத்தையும் நாம கவனிக்கணும். அந்த சூழ்நிலைகளை அறிந்து செய்யணும். செய்யறது அவங்களுடைய நன்மை என்பது ஒன்று, உங்களுக்கு எதிர்காலத்தில் அது விதைகள். அல்லேலூயா. ஆனால பெற்றோருக்கு செய்யறதை எப்பவுமே என்ன செய்யுங்க, மனங்கோணாம செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க, அப்படி போட்டி போட்டு செய்யுங்க. மனைவியுடைய பெற்றோருக்கு மனைவி ஒன்ன செய்யணும்னு சொன்னா அதோட கூட செய்யணும், கணவன் முன்ன நின்று செய்யணும். கணவனுடைய பெற்றோருக்கு கணவன் இதை செய்வோம் அப்படின்னு சொன்னா மனைவி அதோட கூட செய்யறதுக்கு உற்சாகமா நிக்கணும். அல்லேலூயா. இப்படி நல்ல கிறிஸ்தவ சாட்சிய பெற்றோர் பாசத்தை, அந்த தேவ அன்பினால் நிறைந்த ஒரு பெற்றோர் பாசத்தை நாம காட்டணும். அல்லேலூயா. பெற்றோருக்கு நீங்க செய்யுங்க, பெற்றோரை கனம் பண்ணுங்க, கீழ்ப்படுங்க, கனம் பண்ணுங்க, பதில் நன்மை செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் நஷ்டம்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இப்ப போய் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணுமா, நமக்கு அது இருக்கு, இந்த செலவு இருக்கு, அந்த செலவு இருக்கு, எந்த செலவு இருந்தாலும் இது விதை. அது ஆண்டவருடைய வசனம் ஒன்று சொல்லுது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுத்து உங்கள் நீதியின் விளைச்சலை என்ன செய்வார், வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் ரெண்டு தருவார். இப்போ ஒரு வயல் நிலத்துல அந்த இது விளையுதுன்னா, தானியம் விளையுதுன்னா, அவங்க புசிக்கிறதுக்கு ஆகாரமா கொஞ்சத்தை எடுப்பாங்க, அதுல கொஞ்சத்தை விதை தானியம்னு என்ன செய்திருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. இந்த விதை தானியத்தை ஒதுக்காம ஒதுக்காம விளைஞ்சது அவ்வளவு சாப்பிட்டுட்டோம்னா அடுத்தது என்ன செய்ய முடியாது, விதைக்க முடியாது. அப்ப அதே மாதிரி நம்ம ஒரு பக்கம் அனுபவிக்கலாம், நம்ம கிடைக்கிறத ஒரு பக்கத்தை என்ன செய்துட்டு இருக்கணும், விதை தானியமா ஒதுக்கி விதைச்சிட்டே இருக்கணும். அப்பதான் தொடர் அறுவடை உண்டாகி கொண்டிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய கைகளில் வருகிற பணமோ பொருளோ செல்வமோ எந்த காரியம், நம்முடைய நேரங்களில் கூட நாம அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சத்தை எடுக்கணும், ஆனா கொஞ்சத்தை எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு விதைக்கிறதுக்காக என்ன செய்யணும், ஒதுக்கி வைக்கணும். அதுல ஒண்ணுதான், பெற்றோர் சாகும் வர அவங்களுக்கு பாராட்ட வேண்டிய அன்பு, போய் விசாரிக்க வேண்டிய அந்த கடமைகள், பதில் நன்மை கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். இத எனக்கு பெற்று பிள்ளைகள் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மாதிரி இருக்கணும். காம் என்கிறவன் அப்பாவுடைய வஸ்திரம் சரியில்லாததை கொண்டு போய் தன்னுடைய சகோதரங்களாகிய சாமுக்கும் யாப்பேத்துக்கும் தூற்றினான். நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தார், தவப்பன் செய்த தப்பு. ஆனா இந்த காம் தவப்பண்ட நிர்வாணத்தை மூடாமல் சகோதரங்களுக்கு போய் என்ன செய்தான், தூற்றினான். தவப்பண்டைய குறைய சகோதரங்களுக்கு சொன்னான். அவங்க ரெண்டரும் ஞானமாக இதை நான் காணவே கூடாதுன்னு பின்பக்கமா ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, மூடி போட்டாங்க. அந்த தகப்பன் இந்த காமுடைய மகனாகிய கானானை சபித்தான், இவன் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்று. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததி அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்திடக்கூடாது. பெற்றோரை நேசிக்கணும், கனம் பண்ணணும். பெற்றோரிடத்தில் குறைகள் இருக்கும், அதை நீ வெளியே சொல்லாத. எந்த பெற்றோர்கிட்ட குறை இல்லை, எந்த மனுஷனிடத்தில் குறை இல்லை. உன் பெற்றோருடைய குறைய உன் நண்பர்கள்ட்ட போய் சொல்லாத. உன் பெற்றோருடைய குறைய அடுத்த வீட்டில் போய் சொல்லாத. உன் பெற்றோருடைய குறைய உன் பாஸ்டர் வீட்டில் கூட சொல்லாத. உன் வீடு, உனக்கு தேவன் தந்த பெற்றோர், அவளிடத்துல சில குறை உண்டு, சில நிறைவு உண்டு. அதுல நீ சந்தோஷமா அனுபவித்து வளர்ந்தால் நாளைக்கு உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. காம போல இருக்க கூடாது. ஏசாவை போல மனநோவு கொடுக்கிற மனைவிகளை பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஏசா மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அப்பாட்டே ஆலோசனை கேட்க மாட்டான், அம்மாட்டே ஆலோசனை கேட்க மாட்டான், போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவான். ரபைக்காள் சொல்றா, எனக்கு அவர்கள் யாரா இருந்தார்கள், மனநோவு, மனநோவு. ஏன்னா ஆண்டவரை பற்றி ஒரு அறிவு கூட அந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. அதுகளுக்கு இந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியாது. இந்த மாதிரி கல்யாண விஷயங்களிலும் பிள்ளைகள் கவனமா இருக்கணும். நாம் யார், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய குடும்பம் எந்த பாதையிலே தேவனால் நடத்தப்பட்டு வருகிறது, அதை விட்டுட்டு நீ வேறு சிந்தையாகி வேறு விதமாக நீ போனீன்னா அது பெற்றோருக்கு மனநோவை கொடுக்கும், உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. சிம்சோன் பயங்கரமான பராக்கிரமசாலி, தேவன் கொடுத்த அபிஷேகத்தின் பலன். ஆனா கண்களால் ஒருத்திய பார்த்தானா, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும்னு.
பெற்றோர் சொன்னாங்க, எப்பா வேண்டாம், அது பெலிஸ்திய குமாரத்தி, நம்முடைய தேவனை அறியாதவள், நம்ம அப்படி போக கூடாது, நம்முடைய தேவனை அறிந்த பிள்ளைகள்ல ஒன்னதான் அவனை கல்யாணம் பண்ணணும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அவன் கடைசியில் சொல்லிட்டான், என் கண்ணுக்கு அவதான் பிரியம், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்புறம் என்ன செய்ய, பெற்றோர் அவன் பின்னே போனார்கள். அந்த காட்சி நினைக்கும் பொழுது எப்படி இருக்கிறது, பெற்றோர் வேற வழி இல்லை, பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாச்சு, கீழ்ப்படி இல்லை. சில பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு பின்னால போறார்கள், ரொம்ப வருத்தம். இப்படி பிள்ளைகள் ஒரு நாளும் பெற்றோருக்கு மன நோவுகளை ஒருபொழுதும் கொடுக்க கூடாது. நீ படிக்கிற, உன் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், பட்டணத்தில் நல்ல நிலையில உன்னை வச்சிருக்கிறார், உன் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ விதவிதமான ஆட்கள் உன்னோடு பழகுகிறார்கள். ஆனால் நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நீ நினைவு கூற வேண்டும். உன்னை பெற்ற தகப்பனாய் ஆபிரகாமையும் சாராளையும் நீ நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. உனக்கு வாழ்க்கை துணை நீ ட்ரீம் பண்ணுகிற ஒரு ஸ்டேட்டஸ்ல நினைக்காத, நீ ட்ரீம் பண்ணுகிற ஒரு நிலையில உனக்கு எதிர்காலத்தை மனசுக்குள்ள செட் பண்ணாத, உன் தேவன் உனக்காய் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவன் உனக்காக ஒரு வாழ்க்கை துணை ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறார். அதற்கு பொறுமையுடன் காத்திரு. நீ தெரிந்து கொள்ள போகாத, கர்த்தர் தெரிந்து கொண்டது உன் பெற்றோர் மூலம் ஏற்ற வேளையில் தருவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களில் தேவ மக்கள் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் வளருகிற வாலிப பிள்ளைகள் இருக்க வேண்டும், நல்ல ஒரு பரிசுத்த சந்ததியாய் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி மனநோவு கொடுத்துள்ள போல இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோமை போல தகப்பனுக்கு விரோதமாய் தாய்க்கு விரோதமா ஒரு நாளும் எழும்ப கூடாது. அல்லேலூயா. அப்சலோம் விசேஷமான பிள்ளை, அவனுடைய முடியை பற்றி அப்படி சொல்றாங்க, அவனுடைய வீரம், அவனுடைய ஞானம், விவேகம், அவ்வளவு பெஸ்ட் பிள்ளை. ஆனா தகப்பன் காலத்திலே தகப்பனுக்கு மிஞ்சி எழும்பணும்னு நினைச்சிட்டான், தகப்பனுக்கே விரோதமாய் கலகம் பண்ணினான். கடைசியிலே அவன் அகால மரணம் அடைந்து போனான். பெற்றோரை கனம் பண்ணாதவனுக்கு ஆயுள் நீடிக்காது. தாவீது அவனிமித்தம் ரொம்ப துன்பப்பட்டான். அவனிமித்தம் அந்த பெரிய ராஜாவாகிய தாவீது தலையில துண்டை போட்டு மூடிட்டு அழுது கொண்டு நாட்டை விட்டு போனான். அந்த பையனுடைய ஆட்டம் அது நீடிக்கவில்லை. அல்லேலூயா. உன்னை பெற்ற தகப்பனை வேதனைப்படுத்த கூடாது. எந்த காரணம் கொண்டு உன்னை பெற்ற தாயை என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்த கூடாது. ஒரு சொத்துக்காக என்ன பிரச்சனை பண்றாங்க, சொத்து பங்கு வச்சதுல குறைஞ்சு போச்சான், பெற்றோரை கொண்டு கோர்ட்ல நிறுத்துறான், போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்துறான், நேர கையை நீட்டி பேசுறான் நாலு பேர் முன்னால. அந்த பெற்றோருடைய உள்ளம் அழும். ஒருவேளை உனக்கு தந்தது கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். அந்த பெற்றோருக்கு ஒரு நியாயம் இருக்கும், அவங்க அதை வச்சுதான் பங்கு போட்டிருப்பாங்க. சில பிள்ளைகளுக்கு சில காரியம் கூடுதலா செஞ்சிருப்பாங்க. அதனால சொத்து பங்கு வைக்கும் போது, இவனுக்கு நான் ஏற்கனவே நிறைய சின்ன வயசுல செஞ்சிட்டேன், கொஞ்சம் 10 சென்ட் இவனுக்கு குறைவாக கொடுப்போம் நினைச்சிருக்கலாமே. எல்லா ஹிஸ்டரியும் உனக்கு சொல்ல முடியுமா? ஒரு தகப்பன் சமீபத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பற்றி பேசிட்டு இருக்கும் போது அவர் கொஞ்சம் சில காரியம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அண்ணே நீங்க ஏன் அவனுக்கு மட்டும் இந்த மாதிரி செய்றீங்க? அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர், இந்த பையன் என்னைக்கு வேலைக்கு போனானோ அன்னையிலேருந்து அவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். அவனுக்கு மூத்தவனுக்கு எல்லாம் வேலைக்கு போய் அவன்பாடுகளை பார்த்துக்கிட்டான், ஆனால் இவன் வேலைக்கு போனதுலேருந்து அவனுக்குள்ள தேவைக்குள்ளதை எடுத்துகிட்டு அவ்வளோ எனக்கு அனுப்பி தந்தான். அவனுக்கு பிறவுள்ள பிள்ளைகளெல்லாம் நான் அதை வச்சு தான் படிக்க வச்சு வளர்த்துனேன். அதனால் இவனுக்கு சொத்தில் கூட கொடுத்து தான் ஆகணும். எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல, வாய் அடைச்சிட்டு. நியாயம் இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த நியாயங்கள் ஏதோ ஒரு நியாயத்தை வச்சு செஞ்சுருக்கலாம். நீங்க கிடைச்சத சந்தோஷமா வாங்கிட்டு அந்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கடைசி வரை செய்யுங்க. அதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சில பெற்றோர் அநியாயமும் செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. சில பெற்றோர் வேணும்னே பச்சைவாதம் பண்ணிக்கிட்டு அவங்கள ஐஸ் வைக்கிற பிள்ளைகளை அப்படியே கொஞ்சம் சிலாயிச்சு சில பிள்ளைகளை ஏமாத்திடுவாங்க பெற்றோரை. அப்ப கூட அவங்களுக்கு வேணும்னே கூட கொடுத்துட்டு உங்களுக்கு குறைவா தர்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படியே தந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நீங்க சந்தோஷமா அதை வாங்கிக்கணும். அல்லேலூயா. அதான் நல்ல கிறிஸ்தவ தன்மை. சரி, நம்ம சம்பாதிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துருந்தோமா அப்பா அம்மாட்ட? இல்ல, அவங்க சம்பாதிச்சது.
அவங்க மூத்த பிள்ளைக்கு கூடுதல் கொடுக்கணும்னு நினைச்சாங்க, எனக்கு குறைவு கொடுக்கணும். சோத்திரம், சந்தோஷம், ஹாப்பியா வாங்கிக்கிடுங்க. அப்புறம் அவனுக்கு நிறைய கொடுத்தாங்கல்ல, அவன் இவங்களை பராமரிக்கட்டும் அப்படி சொல்லாதீங்க. நீங்க போய் முந்தி கொண்டு நின்று பராமரிங்க, தேவ ஆசீர்வாதம் உங்க தலையில பெருகும். அல்லேலூயா. நம்ம குறைய வாங்கிட்டு கூடுதலா அங்க செய்தா நமக்கு தான் எதிர்காலத்தில் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிச்சயமா இதுதாங்க கிறிஸ்தவ பண்பு. எப்பவுமே நமக்கு ஒரு திருக்கணும், அடுத்தவங்க காசோ அடுத்தவங்க காரியமோ ஒரு பைசா என்கிட்ட நின்ற கூடாது. ஏன் காரியம் வேணா ஒரு 1000 ரூபா அவன்கிட்ட நிக்கட்டும், எனக்கு நல்லதுதான். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ பண்பு. நம்முடையது வேணா அவங்கள்ட்ட நிக்கட்டு, அது நமக்கு நன்மையா ஆண்டவர் நினைப்பாரு. அவங்க காரியம் ஒண்ணு கூட நம்மகிட்ட என்ன செய்ய வேண்டாம், நிக்க வேண்டாம். இந்த பேசிஸ்ல, இந்த பிரின்சிபிள்ல, அப்பா அம்மா என்ன தந்தாங்க வச்சாங்க அதெல்லாம் இல்ல, என்னை பெத்து வளர்த்தி ஆளாக்குறதுக்கு என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். அவர்கிட்ட சில குறை இருக்கலாம், எனக்கே சில அநியாயம் அவங்க செஞ்சிருக்கலாம், ஆனாலும் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கடைசி மூச்சு வர என்னால் இயன்ற அளவுக்கு அவங்களுக்கு செய்யணும், அவங்கள நல்லா வச்சிருக்கணும். ஆமென், ஆமென். செய்தி சொல்லும் பொழுதே உங்களுக்கு எதெல்லாம் வித்தியாசமா இருக்கோ திருந்தியே ஆகணும். இன்னொரு பிரசங்கத்துக்காக காத்திருக்க கூடாது, நம்ம திருந்தணும். பெற்றோருக்கு நீங்க குறைய சொல்லாதீங்க, நியாயம் பேசாதீங்க, எல்லா நியாயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா செய்யுங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு நீங்க விதைக்கிறீங்க, நல்லா விதைங்க. அல்லேலூயா. அவங்க மனம் கோணும்படி எதையும் பேசாதீங்க, எந்த நியாயத்தையும் கேட்காதீங்க. அவங்க தனிமையில இருந்து அழுவாங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்காது, வேண்டாம். இனி இந்த காலத்தில் அவங்களை அழ வைக்க வேண்டாம். யாராவது கேசிஸ் போட்டிருக்கீங்களா அப்பா அம்மா மேல, இன்னைக்கு போய் விட்ராவலுக்குள்ளதை ஒழுங்கு பண்ணிடுங்க. ஒரு நாளும் சரியில்லை, அவங்க என்ன அநியாயம் செய்தாலும் நீங்க சகித்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்களை கொண்டு கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நிறுத்தாதீங்க. எத்தனையோ பேர் தூண்டி விட்டாலும் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் நீங்க அனுப்பாதீங்க, வேண்டாம். நமக்கு பெற்றோர் என்பவர்கள் முக்கியமானவர்கள். அல்லேலூயா. ஈசாக்கை போல, யோசேப்பை போல, தாவீதை போல தகப்பனு கீழ்ப்படியணும். ஈசாக்கு தகப்பனு கீழ்ப்படிஞ்சு பலிபிடத்திலே படுத்துட்டான், என்ன பெரிய கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை நமக்கு காட்டுகிறது. அவரும் பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சிலுவையில் என்ன செய்தார், பலியானார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனான் பாருங்க, வீட்டை விட்டு 17 வயசுல. ஆனா 30 வயசு வரைக்கும் அந்த கீழ்ப்படிதலுக்கு கிடைச்சதெல்லாம் எதிர்மறையான காரியங்கள். ஆனா 30வது வயசுல, 17வது வயசுல கீழ்ப்படிந்த கீழ்ப்படிதல் அவனை உயரமான இடத்தில் கொண்டு உட்கார வைத்தது. அல்லேலூயா. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த கீழ்ப்படிதல் தான் யோசேப்புக்கு 30வது வயசுல இந்த உயர்வு கிடைத்தது. தாவீது தகப்பனை கீழ்ப்படிந்து அன்னைமார விசாரிக்க வந்தான், அன்னைக்குதான் அவன் கோலியாத்தை ஜெயிக்கிற வாய்ப்பு வந்தது. அல்லேலூயா. அப்பாவுக்கு கீழ்ப்படிந்ததனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் பைபிள் சரித்திரம் நமக்கு தூக்கி சொல்லுகிறது. அல்லேலூயா. யோசேப்பு அந்நிய தேசத்தில் ஆளுகையில் இருந்தான், தாவீது சொந்த தேசத்தில் 40 ஆண்டுகள் அரசாண்டான். அவன் தலைமுறை தலைமுறை அரசாண்டான். எங்கிருந்து இந்த ஆளுகையும் இந்த உயர்வும் புறப்பட்டதுன்னா, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு நாள் வீட்டை விட்டு புறப்பட்டான், அன்னையில இருந்து ஆரம்பிச்சது. அல்லேலூயா. சிறிய கீழ்ப்படிதல் சில வேளை கொஞ்ச கால கஷ்டத்தை கொண்டு வந்தாலும், பிற்பாடு கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் இறங்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சான், அல்லது தகப்பனை நேசித்தான், அழுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது பரம தகப்பனை நேசிக்கணும். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் உங்க பூலோக பெற்றோரை பற்றி நான் சொன்னேன். இந்த யோசேப்பு யாக்கோபு கட்டி கொண்டு அழுதான்னு சொன்னது, நாம இன்னைக்கு அந்த பரம தகப்பனை அவர் மேல வச்சிருக்கிற பாசத்தை நம்முடைய ஆராதனை நேரங்கள்ல, ஜப வேளைகளில கண்ணீரால காட்டணும். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனைகளில், ஜபங்களில் நம்முடைய உள்ளங்கள் உடைந்து அந்த இயேசுவின் அன்பினால, நம்ம கவலையினால இல்ல, இயேசுடைய அன்பினால நிறைந்து கண்ணீரோட பாடும் போது, கண்ணீரோட துதிக்கும் போது, சோத்தரிக்கும் போது, அது ஒரு வெற்றியுள்ள ஆராதனை. ஹலலூயா. அது ஒரு பாசப்பிணைப்பான ஒரு ஆராதனை. ஹலலூயா. ஆராதனைனா தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவின் ஒரு செயல்தான், அதிலே உச்சக்கட்டமான ஒரு செயல்தான். இந்த உள்ளம் உடைஞ்சி ஒரு ஈர நெஞ்சத்தோட, அன்பு நிறைந்த உள்ளத்தோட அப்பாவை நேசிக்கிறது. ஹலலூயா, ஹலலூயா. தாயின் கருவில் உருவாக்கின தேவனை நினைக்கணும்.
நம்ம ஆராதனைக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம சிந்தைய நம்மளாண்டவர் எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்னு அப்படி யோசித்து பார்த்தாலே உள்ளம் உடைய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆராதனையில் வந்திருந்துட்டு அங்கே இங்கே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னால நிறுத்தி நம்மை நடத்தி வந்த தகப்பனை நினைவு கூறும் பொழுது கண்ணீர் தானா வரும். அல்லேலூயா. உள்ளம் உடையும். அப்ப பாருங்க அந்த தேவனோடு உள்ள அந்த உறவு, அன்றைக்கு அந்த ஆராதனையில நீங்க அனுபவிக்கிற சந்தோஷம், அன்னைக்கு உங்களுக்குள்ள தேவன் செய்யக்கூடிய கிரியைகள் பெரியதா இருக்கும். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாக்குனதை நினைங்க. தாயின் கருவிலே எத்தனையோ பிள்ளைகள் அழிஞ்சு போனாக நம்மை காப்பாற்றி வந்தாரே நினைச்சு பாருங்க. தாயின் கற்பத்திலிருந்து உன்னை எடுத்த என்னை எடுத்தவர் நீரே என்று தாவீது சொல்லுவார். டெலிவரியில எத்தனை பிள்ளைகள் செத்து போறாங்க, எத்தனை தாய்மார் டெலிவரியில செத்து போறாங்க, ஆனா தாயின் கருவிலிருந்து நம்ம எடுத்தவர். இப்படி ஒவ்வொன்றும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களால கண்ணீர் விடாம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. தாயின் கருவிலிருந்து நம்ம அவர் என்ன செய்தாரு, எடுத்தார். இந்த சரீரத்தில் இதுவரைக்கும் ஜீவனை தந்திருக்கிறார். இந்த சரீர உறுப்புகள் எல்லாம் செயல்படும் உறுப்புகளா தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இவைகள் இல்ல, என்ன கஷ்டப்படுகிறார்கள். இதெல்லாம் தந்து நம்மளையும் ஒரு ஆளா ஆண்டவர் வச்சிருக்கிறார் நினைக்கும் பொழுது அந்த அன்பு சுகத்தை தந்தார், பாதுகாவலை தேவன் தந்தார், படிப்பை தந்தார், பணத்தை தந்தார், பொருளை தந்தார், செல்வத்தை தந்தார், தொழிலை தந்தார், வீட்டை தந்தார், வாகனத்தை தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எண்ணி எண்ணி பார்க்கணும். ஆமென். ஒரு தமிழ் பாட்டு உண்டு, எண்ணி பார் நீ பெற்ற கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் நேம் தம் ஒன் பை ஒன். ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள். இதை உட்கார்ந்து சிந்திக்க இன்னைக்கு நிறைய பேர் டைம் எடுக்கிறது இல்ல. ஆராதனையில வந்திருந்த ஆரம்பம் இதுதான். அப்படியே நினைச்சு நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆத்தும ரட்சிப்பை தந்தார், அபிஷேகத்தை தந்தார், ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கையை தந்தார், பரம நம்பிக்கையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நினைக்கணும். விசுவாசத்தை தந்தார், பரிசுத்தத்தை தந்தார், தேவ அன்பு தந்தார், நர்சுபாவங்கள், வரங்கள், வல்லமை, ஜப வாஞ்சை, வசன அறிவு, எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நான் தகுதி உண்டா? எங்கேயோ அலைந்த ஒரு பாவினா, எத்தனையோ கேடுகட்ட வாழ்க்கை செஞ்சவனா, ஆனா இந்த விலையேற பெற்றதெல்லாம் இந்த பொக்கிஷ மண்பாண்டத்துக்குள்ள அவர் வச்சாருனா அது என்ன பெரிய கிருபை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல சபையை தந்து, நமக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர் தந்து, நம்மளோடு கூட நம்மளுக்கு கரிசனையா நம்மளோடு நமக்கா ஜெபிக்க ஒன்னா நிக்கக்கூடிய கொஞ்சம் விசுவாச மக்கள் என்கிற கூட்டத்தார தந்து, நமக்கு ஒரு நல்ல தரிசனம் உள்ள ஸ்தாபனத்தை தந்து, இப்படியே நினைச்சிட்டு போனா ஒவ்வொரு ஏரியாவையும் நினைச்சிட்டு போனா எத்தனை எத்தனை தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாக்கியசாலிகள் நாம். இதற்கு மேல இதெல்லாம் பெற்று அனுபவிச்சோம், இயேசுக்காக நல்ல நிறைவா நிக்கிறோமா? இல்ல, எத்தனையோ குறைகள், அந்த குறைகளை நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தந்தாலும் நம்ம இயேசுக்காக ஸ்ட்ராங்கா விசுவாசத்தில் நிக்கிறோமா? தள்ளாட்டங்கள், தள்ளாடும் பொழுதெல்லாம் தாங்குகிறார், பலவீனத்தில் பலன் தருகிறார், சோர்ந்து போகிற நேரத்தில் ஆறுதல் தருகிறார். இப்படியே நான் சொல்லிட்டு போனேன்னா இதெல்லாம் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது நினைக்கணும். நினைச்சோன்னா உள்ளம் உடையும், கண்ணீர் தானா வரும். அப்படியே ஆண்டவர் பாதத்தை அந்த மரியாள் முத்தம் செய்தாளே, கண்ணீரை ஊற்றி தலைமயிர்னால என்ன செய்தாளா, எப்பா என்ன பெரிய ஆராதனை. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு அன்பின் ஆராதனையின் உச்ச கட்டமாக்கும். கண்ணீரால் அவர் பாதத்தை நினைச்சி தன் தலைமுடிய கொண்டே என்ன செஞ்சாளாம், தொடச்சாளாம். ஹல்லேலூயா. இது மாதிரி ஒரு அனுபவங்கள் நம்ம கூடி வர்ஷிப் பண்ற இடத்துல நமக்கு என்ன செய்யணும், உண்டாகணும். சும்மா ஒரு பழக்கமான ஆராதனை செஞ்சுட்டு போயிட்டு இருக்க கூடாது. நல்ல தேவனும் நாமும் சந்திக்கணும். இந்த பரம அந்த தேவனுடைய பாதங்களை பற்றி பிடிக்கணும். ஹல்லேலூயா. இனி ஒவ்வொரு தடவை சண்டே வர்ஷிப்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு உயர்ந்த அனுபவத்தை ஆசைப்பட்டு நீங்க உங்களை கத்தர்க பாதத்துல தரமட்டு தாழ்த்தி அன்ப ஊற்றுங்க. அவர் நீங்க ஊற்றுறதுக்கு மேல அவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்டவராக்கும். அவருடைய உள்ள அன்புக்கா ஏங்கிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. தாவீது சொன்னா, ஆண்டவரே நான் உமக்கு வீடு கட்ட போறேன், உங்களுக்கு ஆலயம் கட்ட போறேன், உடம்படிக்கப்பட்டிய நீ இந்த சீலைகளுக்கு பின்னால இருக்க கூடாது, கொண்டு எங்க வைக்கணும், ஆலயத்துல வைக்கணும். நாத்தானு கேட்டோன்ன பெரிய சந்தோஷம், ரைட் கட்டுங்கன்னு அவருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப வேண்டாம், அவன் ஆசை நல்லதுதான்,
ஆனா ஏகப்பட்ட யுத்தம் செஞ்சிருக்கான், ரத்த கைபடிந்த கரங்கள். ஆனாலும் இவன் மகனை நான் சமாதான புருஷனா எழுப்புவேன், அந்த சாலமோன் கட்டுவான்னு சொல்லு, ஆனா இவனுக்கு நிலையான வீட்டை நான் கட்டுவேன்னு சொல்லு. அல்லேலூயா. தீர்க்கதரிசன் சொல்ற, ஐயா தாவீது நீங்க ஆண்டவருக்கு வீடு கட்டுவேன்னு சொன்னீங்க, அவர் இப்ப சொல்றாரு உங்களுக்கு நிலையான வீடு கட்டுவாராம். ஆமென். நீ வீடு கட்டுவேன்னு சொன்னா அவர் நிலையான வீடு கட்டுவேன்னு போட்டி போட்டு வருவாரு. அல்லேலூயா. நம்ம அவர்கிட்ட அன்பு செலுத்தினா அவர் 10 மடங்கு அன்பை இங்க ஊற்றுவாரு. ஆமென். அதாவது ஆண்டவருடைய அன்பு நம்ம கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுத்தா போதும், அங்கிருந்து பாய்ந்து வரும். அல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு வர்ஷிப் இன்றைக்கு நமக்கு வேண்டும். கர்த்தர் மிகவும் அன்புக்குரியவர், நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ காரியங்களில் அவர் நம்முடைய அன்புக்கு பாத்திரர். அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி பாடுகிறான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசு உந்தன் உள்ளம் சமுத்திரமோ. மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசு உந்தன் உள்ளம் சமுத்திரமோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. இது எங்கு உண்டோ, இது எங்கு உண்டோ, என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. அல்லேலூயா. பக்தன் எப்படி பாடுறான் பாருங்க, ஆண்டவரே எவ்வளவு பாவம் செய்த என்ன மன்னிக்கிறதுக்கு, உங்க உள்ளம் என்ன சமுத்திரமா, நான் செய்த பாவத்துக்கெல்லாம் என்ன தண்டிக்கலையே, ஒரு பாவத்துக்கும் என்னை தண்டிக்காம விட்டீங்களே, உங்க உள்ளம் என்ன கருணை ஊற்றா, இது வேற எங்க கிடைக்கும், இது எங்கே உண்டு, இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. ஒரு காலத்துல எத்தனையோ தெய்வங்களை தேடி ஓடி இருப்பீங்க, ஒன்னு பட்டயத்தை தூக்கிட்டு நிக்கி, ஒன்னு அதை தூக்கிட்டு நிக்கி, இதை தூக்கிட்டு நிக்கி, பல்ல அப்படி காட்டுது, கண்ணை இப்படி காட்டுது, எங்கே ஆறுதல், எங்கே அன்பு, எங்கே அரவணைப்பு, எங்கே மன்னிப்பு, இல்ல இயேசு அன்புள்ளவர். அல்லேலூயா. இயேசு மன்னிக்கிறவர், இயேசு நம்முடைய குறைகளெல்லாம் சகித்து கொள்ளுகிறவர், நம்முடைய பாவங்கள் எல்லாம் தன்மையில ஏற்று நாம் அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையில் அவர் அடைஞ்சிட்டார். இது எங்கு உண்டோ, இது எங்கு உண்டோ, என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய அன்பினாலே நம்முடைய உள்ளங்கள் எப்பொழுதும் நிரம்பி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ யோசேப்பின் முதல் அழுகை அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சிட்டு அழுதான். நாம இன்றைக்கு இதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடம், நம்முடைய பெற்றோர் மேல் ஒரு பாசப்பிணைப்போடு அவங்க சாகிற வரைக்கும் பாசப்பிணைப்போடு இருக்கணும். செத்த பிறகு பாசம் காட்ட முடியாது, இருக்கிற வாய்ப்பை நல்லா செய்யணும். அடுத்தது நம்முடைய பரலோக தகப்பனை கூடி ஆராதிக்கிற பொழுது மட்டும் இல்ல, தனியாவும் செய்து பழகணும். ஆண்டவர்கிட்ட தனியா உட்கார்ந்து அன்பு செலுத்தி பழகணும். குடும்பமா ஆண்டவரை நோக்கி பாடணும், தாழ்த்தணும். சர்ச்சில் வரும்பொழுதும் அதே சிந்தை, வேற எந்த சிந்தனையும் போக கூடாது. சர்ச்சில் யார் நடத்துறா, என்ன நடத்துறா, யார் பெரியவன், இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்குள்ள வரக்கூடியது, சீஷர்களுக்குள்ளே வந்த விஷயங்கள், நமக்குள்ளேயும் இதெல்லாம் அப்படி கொஞ்சம் முளைக்கும். இதெல்லாம் தூக்கி தள்ளிட்டா, அதுக்கெல்லாம் நான் சர்ச்சுக்கு வரல, என் ஆண்டவரை கட்டி பிடிச்சி, என் ஆண்டவர் பாதத்தை கட்டி பிடிச்சி வணங்குறதுக்கு நான் வந்திருக்கேன். அல்லேலூயா. அரசியல் நடத்துறதுக்கா வர்றோம் சபைக்கு, பதவி போட்டிக்கா வர்றோம், ஏதாவது அது கிடைக்கும் இது கிடைக்கும்னா வர்றோம், இல்ல என் அப்பாவுடைய பாதத்துல மகிழணும். அல்லேலூயா. இந்த தூய சிந்தையை நம்ம சாகும் வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். சர்ச்சுக்கு வர்றதுன்னா நம்முடைய நோக்கமே இந்த அப்பாவோட அன்பு, அன்பு கொள்வதற்கு. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வாராக. இரண்டாவது இவருடைய அழுகை குறித்து ஆதியாகமம் 43
முப்பதாவது வசனம், 43:30 ஒருவர் தயவாய் வாசியுங்கள். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். இங்கே நாம் பார்க்கிறோம், தன் பாச தம்பியினுடைய அன்பில் அழுதான். அல்லேலூயா. அவனுக்கு நிறைய சகோதரங்க, ஆனா இவன் தாய் ராகேல் பெற்ற ரெண்டு பிள்ளைகள், மூத்தவன் யோசேப்பு, ரெண்டாவது காரன் பேர் என்ன, பென்யமீன். உள்ளதிலே இளையவன் சின்ன தம்பி, அவனும் இவனை மாதிரி இவனை விட அதிகமா பிறந்ததிலிருந்தே அவனு தாய் கிடையாது. அவனை பெறும்பொழுதே ராகேல் என்ன செஞ்சிட்டாப்புல, மரிச்சு போயிட்டாப்புல, தாயே காணாமல் வளர்ந்த பிள்ளை. அப்ப இவன் சின்ன தம்பி எல்லாருடைய அன்புக்கு பாத்திரவான், யோசேப்பினுடைய விசேஷித்த அன்புக்கு பாத்திரவான். இந்த தம்பியினுடைய பாசம் இவனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா எகிப்துல வச்சு பார்க்கறான். பார்த்த உடனே இவனால் நிக்க முடியல, ஓடி ஒளிச்சு போய் ஒரு இடத்துல போய், அது பைபிள் சொல்லுது, யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக என்ன செய்தான், பொங்கினபடியா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒளிச்சு போய் அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு திரும்ப வந்தான். அல்லேலூயா. ஏன்னா உடனே வெளிப்படுத்த கூடாது, சில அந்த காரியங்களை செஞ்சுட்டு தான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி தன்னை இவன் மறைத்து கொண்டான். ஆனா அப்புறம் ஆதியாகமம் 45:14 படிக்கிறோம், தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான், பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். இப்போ இந்த தம்பி, அன்பு தம்பி, பாச தம்பி, அவன் மேல இவன் வச்சிருக்கிற ஒரு பாசத்தினுடைய ஒரு கண்ணீர் அழுகை. அல்லேலூயா. சோ ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல வர்றது சகோதர சிநேகத்தை சொல்ல வர்றேன். முதல்ல நம்ம அப்பா அம்மா பாசத்தையும் நம்ம பரலோக தகப்பனுடைய பாசத்தையும் சொன்னேன். இப்போ அவன் தம்பிய கட்டிப்பிடித்து அழுகிறான் என்ற அந்த ரெண்டாவது அழுகை சகோதர சிநேகத்தை நமக்கு காட்டுகிறது. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் சகோதரங்களை வச்சிருக்கிறார். சிலர் வந்து ஓன் பிரதர்ஸ், அதாவது பை பர்த் பிறவியிலே உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், சிலர் நண்பர்களாக இருக்கலாம், அடுத்தது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிற சகோதரங்களாக இருக்கலாம். இந்த மூன்று வித சகோதர உறவுகளிலுமே நமக்கு நல்ல நல்ல ஆட்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிலர் அப்படி இப்படி இருப்பாங்க எல்லா இடத்துலையும், ஆனா எல்லாரும் அப்படி அல்ல. ஆண்டவர் கிருபையினால நாம இந்த உலகத்துல ஒரு மனித சமுதாயமாய் வாழுகிறோம். தேவன் நம்மை குடும்பம் குடும்பமாய் மாற்றினார், சமூகம் சமூகமாய் எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த காரியத்துல நம்ம வந்து ஒரு சகோதரங்களோடு சேர்ந்து நிக்கிறோம். ஒரு இடத்துல வாழ்றோம்னா கொஞ்சம் நண்பர்கள், ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா கொஞ்சம் நண்பர்கள், அது நண்பர்களாகிய சகோதரர்கள், உடன் பிறந்த கொஞ்சம் சகோதரங்க இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட இது நித்திய சகோதரர்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த கூட்டம் தான் பரலோகத்துல போய் என்ன செய்ய போகுது, காலாகாலம் ஒன்னா இருக்க போறோம் இல்லையா. நமக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் ஆத்ம ரட்சிப்பை பெற்றா தான் இங்க வர முடியும், பரலோகம் வர முடியும், இல்லைன்னா உலகத்துலதான் பாசத்தை காட்ட முடியும். அவன் நண்பர்கள் அப்படித்தான், நம்ம ஒன்னா வேலை பார்க்கிற காலம் வரைக்கும் ஒரு சகோதரத்துவம், ஒன்னா குடியிருக்கிற நேரம் வரைக்கும் ஒரு சகோதரத்துவம், அப்புறம் வேற எங்கேயா போயிட்டோம்னா வேற குரூப் சேர்ந்துடும். இந்த கூட்டம் வந்து எப்படின்னா, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஒரே ஆவியில் தாகம் தீர்க்கப்பட்டு ஒரே சரீரத்துக்குள்ளாய் வந்த ஒரு சகோதர கூட்டம். இந்த கூட்டம் வந்து காலம் துணிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். அல்லேலூயா. இந்த கூட்டம் பரலோகத்திலே வந்து சந்திக்கிற கூட்டம், புதிய எருசலேமிலே தேவனோடு ஆட்டுக்குட்டியானவரோடு நித்திய காலம் வாழப்போகிறதான ஒரு அழகான சகோதர கூட்டம். அல்லேலூயா. இந்த மூன்று சகோதர உறவுகளிலும் நன்றாயிருக்க வேண்டும். மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்ததை வேதம் சொல்லுகிறது. எலிசபெத் வயத்துல பிள்ளை, யோவான் ஸ்நாபகன் கருவா இருக்கிறான். மரியாள் தேவ தரிசனம் பெற்றிருக்கிறாள், ரட்சகர் உன் வயிற்றில் தோன்றுவார் என்று. அந்த நிலையிலே இந்த எலிசபெத்தும் மரியாளும் ஒன்னா சந்திக்கிறாங்க. அவங்க ரெண்டுமே சகோதரிகள். சந்திச்ச உடனே அவங்க உள்ளம் பொங்கினது, ஆவி உயிர்த்தது. எலிசபெத் வயத்துல இருக்கிற பிள்ளை துள்ளிட்டு. ஹல்லேலூயா. ஒரு சகோதர சிநேகத்தினுடைய ஒரு வெளிப்பாட பாருங்க, அழகாக அந்த காட்சியில காட்டி இருக்கிறது. ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுக்குள்ளான சகோதரிகள்,
குடும்பத்திலையும் உறவுகள் இருக்கலாம். இங்கு இவங்க ரெண்டு பேரும் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திச்சவொன்னா அந்த உள்ளங்கள் என்ன செய்கிறது? பொங்குகிறது. இந்த மாதிரி ஒரு சகோதர சிநேகம், ஒரு உடன்பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பார்த்த உடனே உங்க உள்ளங்கள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய உடன் பிறந்தவர்களை குறித்து, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் இருக்கிறார்கள், உங்கள் அவர்களை நினைக்கும் பொழுது, அவங்கள்ட்ட இருந்து ஒரு போன் வரும் பொழுது, அவங்க உங்களுடைய அந்த உள்ளத்தின் பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது? ஒரு வித எரிச்சல் வருதா, சும்மா கூப்பிட்டா அப்படி நம்ம நினைக்கிறோமா, இல்ல அந்த போன் வந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் பொங்குதா? அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய நண்பர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரனை, ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரியை கண்ட உடனே நம்ம உள்ளம் என்ன செய்து? பொதுவா தென்னிந்தியால இது ரொம்ப கம்மியா இருக்கு. வட இந்தியா போன்ற இடங்கள்ல போயாச்சுன்னா இவ்வளவு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கிறிஸ்துக்களான சகோதரங்க இருக்க மாட்டாங்க. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு இவர் இந்த ஊர்ல ஆண்டவர் பிள்ளையா இருக்காரு அப்படி சொல்லி அறிமுகப்பட்டாங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் பார்க்கவே அதிசயமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க அந்த அந்த வறண்ட வாழ்விலே, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவிலே ஒரு கிறிஸ்தவரை பார்த்தவொன்னா அந்த சந்தோஷம் என்ன செய்யுது? அவ்வளவு பெருசா இருக்கு. நமக்கு ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுனால அந்த மதிப்பு என்ன செய்ய மாட்டேங்கி, தெரிய மாட்டேங்கி. ஆனா உண்மையிலே நம்முடைய உள்ளம் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரத்துவத்தை பார்க்கும் போது என்ன செய்யணும்? பொங்கணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு சண்டே வந்து சண்டே சர்வீஸ் முடிச்ச உடனே இந்த சகோதர பாசம் சபையில பொங்குறத பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப ஆராதனை எப்ப முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா கிளாக்கும் சரியா தெரிய மாட்டேங்கு, கிளார் அடிக்குது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த கூட்டம் முடிச்ச உடனே ஸ்டக்குன்னு கீழே ஓடிடக்கூடாது. எல்லாம் நின்று கை கொடுத்து சந்தோஷப்பட்டு கடந்து போகணும். அதுல தான் அந்த சகோதர சிநேகத்தினுடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வந்தேன், என்னாத்துமாவே ஆசீர்வாதம், ஆமென், ஒரே ஓட்டம். அதுல எங்க நம்ம சகோதர சிநேகத்தை காட்டுறதுக்கு இடம் இருக்கு? தேவனோடு அன்பு பாராட்டணும், தேவனை நேசித்தோம். ஆனா கூட்டம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? சகோதரங்களுக்குள் சிலர் என்ன பண்றாங்கன்னா, கூட்டத்துக்கு வரும்போதே வெளியே ஆள் விட்டு என்ன செய்யறாங்க, கை குலுக்கிறாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு வேலை. ஏன் பிடிக்காதுன்னா, ஏன்டே ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், நம்ம சர்ச்சில் வெளியே இருந்து வரும் பொழுதே எல்லாரையும் விஷ் பண்ணி என்ன செய்யணும், கை குலுக்கணும். நான் அதை யோசித்து பார்த்தேன், எனக்கு ஒத்து வரல. அது தேவனை கும்பிட வேண்டிய நேரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை என்ன செய்வோம், கும்பிடுவோம். முடிச்ச பிறகு என்ன செய்வோம், சகோதரங்களை வாழ்த்துவோம். சரியா தப்பா? ஆண்டவரை கும்பிட வேண்டிய நேரம் நாலு பேர் வெளியே நின்று கை குலுக்கிட்டு இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், ஆராதிப்போம். அல்லேலூயா. அமெரிக்கால ஒரு நாள் ஒரு வெளிநாட்டு சர்ச்சுக்கு போனேன், ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு சபை. அந்த சபையுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, சர்ச்சு ஹால் எல்லாம் சர்ச்சு ஹாலுக்குள்ளே அவங்க அஷர்ஸ் விட்டுருப்பாங்க. அங்கே எல்லாம் நம்ம போனோன்னா நம்மளுக்கு அவங்க இடம் காட்டுவாங்க, அங்கே போய் உட்காருங்க, இங்கே போய் உட்காருங்க. இந்த அஷர்ஸ் பல இடத்துல அவங்க அதிலே தான் நிற்பாங்க. ஆனால் இந்த சபையில் நான் போகும்போது பார்த்தா அவங்களும் நின்று ஒரே வர்ஷிப் டான்ஸிங் வர்ஷிப் நடத்திக்கிட்டே நிற்காங்க. அங்கே வர்ஷிப் நடக்க இவங்க பின்னால் நின்று இவங்களும் பாட்டு ஆராதனை. நம்ம போனோன்னா அப்படியே தான் வர்றார்கள், ஒரு ஸ்டைலில் வந்து நம்மளை கையும் குலுக்கி நம்மளையும் கொண்டு உட்கார வச்சுட்டா அவங்க கூட ஆராய்ச்சிட்டே இருக்காங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு அனுபவம். ஆனா நம்ம சர்ச்சஸ்ல நான் சொல்றது, நம்ம முதலாவது ஆண்டவரை ஆராதிப்போம். முடிச்ச பிறகு கண்டிப்பா ஒரு பத்து நிமிஷம் நின்று என்ன செய்யணும், கண்டிப்பா எல்லாரையும் ஒன்று கை குலுக்கணும். ஆண்கள் ஆண்களுக்குள், பெண்கள் பெண்களுக்குள். நல்ல பழக்கம். நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பரலோகத்துல ஒன்னா வாழ போறோம், புதிய சிலையில நமக்கு எல்லாம் வரிசையா வீடு கட்டி இருக்கு. ஆனா இங்க வச்சு பார்க்கவே மாட்டோம், போயிட்டு இருப்போம்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதுல என்ன உறவு? அது இத்தனை வருஷமா கோடம்பாக்கம் சபைக்கு வர்றேன், ஆனா இங்க உள்ள விசுவாசிகள் எல்லாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அதுல என்ன சகோதர சிநேகம் இருக்கு? ஒவ்வொரு நாள் ரெண்டு பேர்கிட்டயாவது என்ன செய்யணும், பழகணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு பேரையாவது கை கொடுத்து, இல்ல என்ன ஆச்சுன்னா தெரிஞ்சவங்களோட மட்டும் போய் பேசுறது, குரூப் குரூப்பா சேர்ந்துக்கிடும். சர்ச் முடிச்ச உடனே இங்க ஒரு குரூப், அங்க ஒரு குரூப், அங்க ஒரு குரூப். இந்த குரூப்பிசத்தை எங்கேயும் கொண்டு வரீங்க, சர்ச்சுக்குள்ளேயும் கொண்டு வரீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்டயே பேசுறது, தெரிஞ்ச ஆள்கிட்டே பேசுறது, தெரிஞ்ச ஆள்கிட்ட அப்புறம் பேசலாம். முதல்ல தெரியாத ரெண்டு பேரை என்ன செய்யுங்க, கை குலுக்குங்க.
அது சகோதர சிநேகத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும், புதிய ஆத்மாவை கொஞ்சம் ரிசீவ் பண்றதுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். அதனால கண்டிப்பாக முதல்ல தெரியாத ஆளு ரெண்டு பேரும், பிரதர் வாங்க, பிரதர் யாரா இருந்தாலும் சரி, சிஸ்டர் வாங்க, சிஸ்டர் எங்க இருந்து வந்திருக்கீங்க, ஓ நான் 10 வருஷமா அந்த சபைக்கு தான் வரேன், அப்படியா வாங்க, எப்படியாவது நீங்க தெரியாத ஆள என்ன செய்யணும், கண்டிப்பா முதல்ல கை கொடுங்க. ஏன்னா பாஸ்டர் இங்க இருந்து அங்க வர ஓடுறதுக்குள்ள புதிய ஆளு தான் முதல்ல என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். அவரை பாஸ்டரால பிடிச்சு நடத்த முடியாது, பின்னால இருக்கிறவங்களால தான் அது முடியும். அல்லேலூயா. பின்னால இருக்கிறவங்க அவங்கள கேட்டுக்குள்ள விடாம முதல்ல என்ன செஞ்சுக்கணும், பிடிச்சுக்கணும், பிடிச்சு அன்பு பாராட்டி பேசிட்டு அப்படியா வாங்க எங்க பாஸ்டர் ஒன்று சந்திச்சுட்டு போங்கன்னு இங்க கூட்டிட்டு வந்துடணும். ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த வாரமும் அவங்கள கொஞ்சம் கவனிச்சுங்க. புதிய ஆட்கள்னா ஒரு 4-5 வாரம் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமா இருக்கும். இந்த சர்ச்சுக்கு போனேன், அந்த ஒரு சிஸ்டர் ஓடி வந்து வரவேற்றாங்க, இந்த சிஸ்டர் வந்து விசாரிச்சாங்க, அந்த பாஸ்டர் வந்து விசாரிச்சாரு, அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆரம்பத்தில் அப்படித்தானே வருவார்கள், குழந்தையின் அனுபவம். ஆனா அந்த அந்த மனுஷ அன்பு அடுத்தது அவங்கள தேவ அன்புக்கு நேரா என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நாம அன்பே காட்டாம விசாரிக்காம எட்டி பார்க்காம இருந்தோம்னா இது என்னடா இது கூட்டம் அப்படிலாம் நினைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கண்டிப்பாக இந்த சகோதரியாளும் எலிசபெத்தும் வாழ்த்தினார்கள். அதே மாதிரி தாவீதும் யோனத்தானும் நண்பர்கள் என்கிற நிலையில உயிருக்குயிராய் சிநேகித்தார்கள் இல்லையா. அவங்க சரித்திரம் அது விசேஷித்த சரித்திரம். அவங்க யோனத்தான் வந்து போட்டி மனப்பான்மை இல்லாம தாவீத நேசித்தான். சவுலுக்கு பிறகு நான் தான் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கண்டிப்பா யோனத்தான்களுக்கு இருக்கும். ஆனா இந்த யோனத்தானுக்கு ரொம்ப தெளிவு, சவுலுக்கு பிறகு நான் வரமாட்டேன், தாவீதான் அபிஷேகம் பெற்றவர். அல்லேலூயா. அப்போ இந்த தாவீதையை விட்டு விலகுவாங்க யோனத்தான்கள். ஆனா இவன் அப்படி இல்லை, நீங்க ஒன்னா இருப்பீங்க, நான் ரெண்டாவதா இருப்பேன், நம்ம நட்பு என்று சொல்லி பதவிக்கு மேல போட்டி பொறாம இல்லாம நேசித்த அன்பு. அல்லேலூயா. சில இடத்துல என்ன ஆகும், நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அந்த கூட்டத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு பதவியை கொடுத்த உடனே மற்றவங்க எல்லாம் அவரை விட்டு ஒதுங்கிடுவாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரீயா பேசிட்டு இருப்பாங்க, அவருக்கு ஒரு பொறுப்பு ஏதோ கொடுத்து ஒரு பாட்டு பாடுறதுக்கோ ஒரு காரியத்தை நடத்துறதுக்கோ கொடுத்த உடனே அப்புறம் பார்த்தா குறைஞ்சிரும். இது சகோதர சிநேகம் சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சீஷர்களுக்குள்ளே இந்த காரியம் இருந்துச்சு, எவன் பெரியவன், எவன் பெரியவன். ஆண்டவர் உடனே பார்த்தாரு, அவர் பாட்டுக்கு சீலைய தூக்கி கட்டிட்டு எல்லாவனுக்கு காலையும் என்ன செய்யாரு, கழுவ ஆரம்பிச்சார். இப்ப சொல்லுப்பா எவன் பெரியவன், நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவு. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, சோ இந்த இதெல்லாம் சகோதர சிநேகத்துல எழும்பக்கூடிய இடையூறுகள். ஆனா தாவீது யோனத்தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல சாட்சியா இருக்கு, இதனால பாதிக்கப்படாம அவர்கள் உயிர் தோழர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 133:3 அந்த சங்கீதம் நமக்கு தெரியும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. கடைசி வசனம், அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றதுதான் சர்ச். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம்னா 133 சங்கீதம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் ஒருமித்து வருவது நன்மை, நாம் ஒருமித்து வருவது இன்பம். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறேன் சொல்லல, ஐ வில் கமாண்ட் பிளஸிங் லைஃப் ஆன் யூ. உன் மேல நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், உங்க மேல நான் ஜீவனை என்ன செய்வேன், கட்டளையிடுவேன் சொல்றார். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட்டா அப்படி நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்ப கண்டிப்பா பிளஸிங் உண்டு, கண்டிப்பா ஜீவன் உண்டு. சர்ச்சு கூடி வந்தாலே சகோதர கூடுகை. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் மிக விரும்புகிறார். இந்த வருஷம் நம்ம ஸ்தாபனத்துக்கு ஆண்டவர் இதைத்தான் கொடுத்திருக்கிறார். சகோதர அன்புல என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை நமக்கு தருவார். நம்ம சகோதரர்கள் ஒருமித்து கூடி வருவது வெறும் எழுத்தின்படி மட்டும் இல்ல, இதயபூர்வமான ஒரு அன்பு நிறைந்த கூட்டமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு அந்த அன்பு எல்லாருக்குள்ளும் பொங்குகிற ஒரு அன்பா இருக்கணும். அல்லேலூயா. உடன் பிறந்த சகோதரங்களை கூட நீங்க கண்டிப்பா நேசிக்கணும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், கிறிஸ்மஸ் டைம்
இல்லைன்னா வெக்கேஷன் டைம் எப்போதான் நீங்கள் ஊருக்கு வருவீங்க, சிலர் உங்கள் ஊர்களுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த நாட்களில் உங்கள் உடன் பிறந்த சகோதரங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாளாவது ஒன்றா கூடுறதுக்கு ஒழுங்கு பண்ணுங்க, வருஷத்தில் ஒரு நாள். இது ஒரு நல்ல பழக்கம். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒரு தாய் பிள்ளைகளாக உங்களில் சிலரை வைத்திருக்கிறார், உடன் பிறந்த சகோதரர்களாக. இந்த உறவுகள் இந்த காலத்தில் ரொம்ப விரிசலாக போயிட்டு இருக்கு, ஏன்னா எல்லாரும் பல இடங்களுக்கு போயிட்டு வேலை நிமித்தம் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது. ஆனால் இந்த குடும்பங்கள், ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தகப்பன் பிள்ளைகள், வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒரு இரவு டின்னர் ப்ரோக்ராம் ஒன்று வச்சு நீங்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாக பேசி பழகி எல்லாரும் சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாய் போவது மிகவும் நல்லது. அல்லேலூயா. தாய் தகப்பன் இருக்கும் பொழுது தாய் தகப்பன் இருக்க இடத்துல செய்யுங்க. தாய் தகப்பனுடைய காலங்கள் கடந்த பிறவும் இந்த சகோதர கூட்டம் ஒன்னா நிக்கிறதுக்கு இது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சில நல்ல காரியங்களை நீங்க செய்யுங்க. அமெரிக்காவில் சீக்கியர்கள், நிறைய சீக்கியர்கள் அங்க வந்து குடியேறி இருக்காங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, ஃபார்ம்ஸ்ல வேலை பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம், யாராவது பிசினஸில் தோல்வி அடைந்தால், நஷ்டப்பட்டாங்க, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க கம்யூனிட்டிக்கு ஒரு கூட்டம் கூட்டுவாங்க, எல்லா சீக்கியர்களும் வாங்க. அவங்களுக்கு தெரியும் அதில் பழக்கம் என்னன்னா வந்து அவங்களுக்கு அந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு டின்னர். அதில் எல்லாரும் வந்துட்டு இந்த ஆளை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதில் நம்ம சகோதரன் பிசினஸில் உடஞ்சி போயிட்டாரு, ரொம்ப சங்கடப்படுறாரு, கஷ்டப்படுறாரு என்பதை சொல்லிட்டு அவங்க எல்லாம் இது பண்ணி பார்ட்டியெல்லாம் வச்சுட்டு கடைசியில் அவங்களுக்கு பிளேட்டில் அந்த சாப்பாடு கொடுக்குற இடத்துல எல்லாரும் சாப்பிட்டுட்டு பிளேட்டுக்கு அடியில் ஒரு கவரில் காசு வச்சுருவாங்க. அது ஒரு பழக்கம், காசை வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த ஆளுடைய ஒரு தண்டனை என்னன்னா அத்தனை பிளேட்டையும் கழுவணும். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் அத்தனை பிளேட்ஸையும் இவர் என்ன செய்யணும், என்ன நீ ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணலை, நீ நம்ம சமுதாயத்தில் இருந்துட்டு நீ தோத்துட்ட, அதனால் உனக்கு என்னது இது, ஒரு உனக்கு ஒரு கொஞ்சம் கேவலம், உனக்கு எல்லாருக்கும் பிளேட்டையும் கழுவணும். ஒவ்வொரு பிளேட்டையும் கழுவும் போது அடியில் இருக்கிற பணத்தை நீ என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். இந்த அவ்வளவு கவர்ஸில் இருக்கக்கூடிய பணமே அவருக்கு அடுத்த தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போதுமானதாக இருக்குமா பாருங்கள். ஒரு கூட்டம் சகோதரர்கள், சகோதரரை விட அவங்க இனம்தார் என்று சொல்லுகிற நிலையில் இந்த ஹெல்ப் பண்றாங்க. நாம் கிறிஸ்தவ அன்பை சொல்லுகிறோம், நவயெருசலேம் வாழ்க்கையை சொல்லுகிறோம், இப்படி ஏதாவது உதவிகள் செய்கிறோமா? உடன் பிறந்த இரத்த பாசம் உள்ள சகோதரங்களுக்கு உதவி செய்கிறோமா? ஆவிக்குரிய சகோதரங்களுக்கு செய்கிறோமா? நண்பர்களுக்கு செய்கிறோமா? இதை பேசும்பொழுதே கப்சிப்பா இருக்கே பத்தியலா, ஒரு பின் டிராப் சைலன்ஸா இருக்குது. அப்பவுமே நமக்கு தெரியுது இது நம்ம காலத்திலே இல்லாத விஷயம். ஆனா அன்புன்னு சொல்றது கொடுக்கும். அல்லேலூயா. அன்புன்னு சொல்றது என்ன செய்யும், கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்யணும். நமக்கு ஒரு வேலை கிடைச்சது பட்டணத்துல, நம்ம குடும்பங்கள்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, எப்பா இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு லெட்டர் போடு, ஒரு அப்ளிகேஷன் போடு, ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, வா. எத்தனை பேர் சொல்றீங்க, நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம பாதையில போயிட்டே இருப்போம். அதே வேளையில சிலர் ஃபாரின் போறாங்க பாருங்க, போயாச்சுன்னா சித்தப்பா பையனை கூட்டு போயிடுறான், மாமா பையனை கூட்டு போயிடுறான், அவனை கூட்டு போய் கடைசியில் பார்த்தா அங்கே அந்த கண்ட்ரியிலே இவங்க ஒரு 10 குடும்பங்கள் இருக்கிறாங்க. சில நல்ல குணம் உள்ள சகோதரர்கள், கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களுக்கு இந்த நல்ல குணங்கள் இருக்கணும். அல்லேலூயா. நாம வெறும் பாசத்தை பற்றி சொல்லிட்டு போறவர்களாகவோ, சும்மா கைகுலுக்கி காட்டுறவர்களாக, கட்டிப்பிடித்து காட்டுறவர்களாக மட்டுமல்ல, காரியங்கள்ல காட்ட வேண்டும். அல்லேலூயா. வாய்ப்பு வரும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் செய்கிற உதவிகள், ஒருவனுக்கு ஒரு கை தூக்குதல் நம்ம கொடுத்து விட்டோம்னா அவன் நல்லா வந்துருவான். அல்லேலூயா. இந்த மாதிரி இருக்கணும். ஆபிரகாம் தேவ அழைப்பை பெற்று புறப்பட்டான், கூட ஒரு லோத்து புறப்பட்டான். பைபிள் சொல்லுது ரெண்டு பேருடைய ஆஸ்தியும் ஒரே இடத்துல இருக்க என்ன செய்யலையா, முடியலையா. ஆபிரகாமும் ஆசீர்வதிக்கப்பட்டான், கூட வந்த லோத்துவும் என்ன செய்யுதான். இத மாதிரி தான் இருக்கணும். நமக்கு ஆண்டவர் அழைப்பையும் வாழ்வையும் தரும்போது நம்மோடு கூட நிறைய பேரை நம்ம என்ன செய்யணும், தூக்கி விடணும். ஹல்லேலூயா. நண்பர்களோடு பழகுகிறீர்கள், ஜாதி மதம் இனம் மொழி வித்தியாசம் பார்க்காம பழகணும். நண்பர் என்றால் நட்பு தான். அது போய் சிலருக்கு கிறிஸ்தவனோட தான் பழகணும். நீ ஏன் கிறிஸ்தவ வெறி கொண்டு திரியிற, கிறிஸ்தவ அன்போடு வாழ். ஹல்லேலூயா.
நீ நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன வந்திருக்கு, இப்போ என்ன வந்திருக்கு, வெறி. வாட்ஸ்அப்ல தெரியுது நீங்க ஆத்மாக்களை இடர பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கிறிஸ்தவனுக்கு விரோதமா பேசிட்டு இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ கிறிஸ்துவனுடைய மேன்மையான அனுபவத்தை பெற்ற நீயும் அவனை மாதிரி பதிலுக்கு பதில் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டிருந்த என்ன அர்த்தம், புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவின் பண்பின் மேன்மையை நம்ம வெளிப்படுத்தணும், நாளைக்கு அவங்களும் கிறிஸ்துவின் சீடர்களா மாறணும். அல்லேலூயா. பல்லுக்கு பல் கண்ணுக்கு பண்ணு மாதிரி அவன் போட்டதுக்கு இவன் மாத்தி போடுறது, அங்க சண்டை நடக்குது வாட்ஸ்அப் குரூப்ல, ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுது. தேவையில்லாம அவன் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போறான் ஆண்டவரை பற்றி தூசிக்கிறதுக்கு. நீ தூண்டி விடுற, கேட்டா நம்ம கிறிஸ்தவங்கெல்லாம் இப்படி இருந்தா போதுமா, அப்படி இருந்தா போதுமா, சரி போ தெருவில் போய் சண்டை போடுப்போ, அதான் கிறிஸ்தவமா? தெரிய மாட்டேங்குது எனக்கு, எனக்கு இருக்கு சாட்சியை காத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அங்க போய் நான் கிறிஸ்தவனாக்கும் நீ மற்றவனாக்கும் இல்லை, அன்பா பழகுங்க ஐயா, அப்பதான் நாளைக்கு சுவிசேஷத்துக்கு வாசல் திறக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷநேயம் முதல்ல நமக்கு இருக்க வேண்டாம் இல்லையா? கண்டிப்பா அங்க அவன் மத வித்தியாசத்துல பாக்குறான், இன்னைக்கு தேசத்தையே துண்டாடுறானுங்க மத வித்தியாசத்துல மக்களை பார்க்க வைக்கிறாங்க. ஆனா நாம அதை ஓவர்கம் பண்ணி எல்லாரையும் நேசிப்போம். அல்லேலூயா. அக்கம் பக்கத்துல இருக்காங்களா, எல்லாரும் வீட்டுக்கு போய் வந்து இருப்போம், ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். அவங்க வீட்டில் ஒரு கஷ்டமா நம்ம ஓடி போய் நிற்போம், நல்லது கெட்டது கூப்பிடுறாங்களா போவோம் வருவோம், ஆனா நம்ம விசுவாசத்துக்கு குந்தகமான காரியத்தை அங்க போய் என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், அங்க போய் அவங்களோட சேர்ந்து அதை கும்பிடு இதை கும்பிடு, அதுக்கு நான் வரல, நீங்க எனக்கு வேணும் அன்பு நட்பு, அதோட நின்று கொள்வோம். அல்லேலூயா. இந்த நட்புகள் இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளான நல்ல சகோதரத்துவம், அந்த இரத்த பாசமான உறவுகள், நட்புகள், இந்த கிறிஸ்தவ உறவு. அல்லேலூயா. சபைக்குள்ளே உளமாற நேசிக்கணும், கஷ்ட நேரத்தில் வியாதி நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் போய் சந்திக்கணும். அநேக சபைகள் இன்னைக்கு இது கிடையாது, அது பாஸ்டர்ஸ் டியூட்டி. வியாதியஸ்தரை பார்க்கறது யார் டியூட்டி? பாஸ்டர் டியூட்டி. நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறது கிடையாது. நிறைய சபைகளில் இது சங்கடம், எல்லாரும் பிஸியா வேலைக்கு போறவங்க தான், ஆனா சர்ச்சில் ஒரு ஆளுக்கு சோம் இல்லை, உடனே அந்த வீட்டுக்கு ஓடி போகணும். அடுத்து நமக்கு எப்போ முடியும், அன்னைக்கா நாளைக்கா? அந்த வீட்டில் ஒவ்வொரு பிலீவர்ஸும் போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து மார்த்தாண்ட சபையை குறித்து ஒரு சாட்சி எங்கே போனாலும் நான் சொல்லுவேன். அந்த சபையில் நான் ஒரு 1.5 வருஷம் ஊழியம் செய்தேன். யாராவது பிலீவருக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம காதுக்கு வந்துச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வீட்டிலையா இருக்கலாம், போய் நின்னா அங்கே 2-3 விசுவாசிகள் நிற்பாங்க. ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு ஒரு சகோதர சிநேகம் உள்ளது. எல்லா சபையிலையும் இது பார்க்க முடியல, எல்லா சபையிலையும் சண்டே கை குலுக்கிறதோட முடிஞ்சு போகுது, அதல்ல சகோதர சிநேகம். அவங்க கஷ்ட நேரத்துல நம்ம ரெண்டு பேர் போய் நிக்கணும். ஒரு மரண வீடா, இன்னைக்கெல்லாம் சங்கடம் மரண வீட்டுல. நைட்டு 12 மணி ஆச்சுன்னா அப்புறம் யாருமே இருக்கிறது இல்லை, அந்த பிரேதத்தையும் வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கார ரெண்டு பேர் இருந்து அதுல தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு காலத்தில் எப்படி இருந்து இந்த காரியங்கள் எல்லாம், ஒரு மரண வீடுனா ஊரே வந்து நிற்கும், அங்கே ஊரே அன்னைக்கு உறங்காது. இன்னைக்கு ஆள் இல்லை, ஆள் இல்லை. நான் நம்ம கடமலோண்டு சர்ச்செல்லாம் ஊரில் இருக்கிற சர்ச்சு தான், அங்கே எவ்வளோ சிஸ்டம் எல்லாம் பண்ணி இன்னார் இப்போ போனோம் இன்னார் இந்த டைம் போனோம் இப்படி செட் பண்ணி தான் ஃபுல்லாக பண்ணுறோம். ராத்திரி ஆளெல்லாம் அங்கே உட்கார வைக்கிறோம், மற்றபடி நடக்காது. சில இடங்களில் போனால் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. பட்டணங்கள் சொல்லவே வேண்டாம். அந்த விஷயத்தில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மரணம் நடந்ததே தெரியாது, அப்படி இருக்கும் பட்டணம். ஆனால் இந்த பட்டணத்தில் நம்மளை ஒரு சபையாண்டவர் வச்சிருக்கிறாரே, அந்த சகோதர சிநேகத்தை நம்ம வெளிப்படுத்தணும். கொஞ்சம் கண் விழிப்பு, தியாகம், இதெல்லாம் சகோதர சிநேகத்துக்காகவும் செய்யணும். அல்லேலூயா. கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வாலிபர்கள் கொஞ்சம் லேட்டாக போங்க, வயசு காலங்கள்லாம் போயிட்டு ஒரு 12 மணிக்கு வந்துடட்டும், அப்புறம் 12 மணிக்கு பிறகு கொஞ்சம் வாலிபர்கள் போய் நில்லுங்க, கொஞ்சம் மாறி மாறி ஷிஃப்ட் போட்டாது உட்காருங்க. அந்த அந்த நாள் அது ஒரு பயங்கரமான நாள் அல்லவா அந்த குடும்பத்துக்கு, நம்ம 4 பேர் கூட நிற்க வேண்டாமா? அல்லேலூயா. அங்குள்ள காரியங்கள் என்ன செய்யணும், நாங்கள் இருக்கிறோம் செய்வோம் செய்வோம் நின்று. இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும், இனி கல்யாண வீடுகள், வீடு பிரதிஷ்டைகள், அதுக்கு இப்படி வந்து தானாக வந்து நிற்க முடியாது, நீங்கள் கூப்பிடணும்.
இல்லையா? அதுக்கு இன்விடேஷன் எல்லாம் வர முடியாது. இல்ல கல்யாண வீட்டுல நானும் வந்து நிப்பேன்னு சொல்லி நிக்க முடியாது. நீங்க தான் உங்க கல்யாணம்னா நீங்க சொந்தக்காரங்களுக்கு நோட்டீஸ் அழகாக கொடுக்கறீங்க. அத மாதிரி விசுவாசிகளுக்கு கொடுங்க. விசுவாசிகளுக்கு வீடு தேடி போய் என்ன செய்யுங்க? கொடுங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் வீடு தேடி போறீங்களா இல்லையா? சொந்தக்காரங்கள் மட்டும் இதையே என் சாட்சியே அழைப்பாக ஏற்றுக்கொண்டு எல்லாரும் பாருங்கள். நீங்க காடு கொடுக்க முடிஞ்ச அளவு கொடுத்துட்டு கடைசியில் இப்படி ஒரு சாட்சியை சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க ஒரு ஆளும் கொடுக்க மாட்டீங்க, உங்க ரத்த பாசத்துக்கு எல்லாம் தேடி தேடி போய் கொடுத்துட்டு விசுவாசி வீட்டு ஒருத்தருக்கு வீட்டிலும் போய் கொடுக்காம வந்து இங்க மட்டும் சாட்சி சொன்னா எப்படி? அந்த அளவுக்கு தான் வருவாங்க அவங்களும். நல்லா நம்ம இந்த சகோதரத்துவத்தை வளர்த்தணும், இந்த சகோதரத்துவத்தை இன்னும் ஸ்திரப்படுத்தணும். இதனால் ரொம்ப பிரயோஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. சில வீட்டில் பார்க்குறோம், வீடு பிரதிஷ்ட, அங்கே போய் நின்னா சொந்தக்காரங்கள்லாம் வந்து நிற்பாங்க. நம்ம அங்கே ஸ்தோத்திராம் ஏசோநாதா, ஒருத்தனும் சபாய திறக்க மாட்டான். அப்போ பாடவே தெரியாத பார்ட்டிகள் அவெல்லாம் வந்து நிற்கும். நம்ம ஒத்தைக்கு தான் பாட்டு பாடணும், ஒத்தைக்கு தான் வர்ஷிப் பண்ணணும், ஒத்தைக்கு. இதில் ஒன்று, பத்து விசுவாசிகளை காடு கொடுத்து கூப்பிட்டுருந்தீங்கன்னா நம்ம சோத்துறோம்னு சொன்னோடனே கூட சேர்ந்து அவங்கள என்ன செய்வாங்க? பாடுவாங்க. எங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி பல சம்பவங்கள் உண்டு. நீங்கள் விசுவாசிகளை கூட மாட்டீங்க, வெறும் விருந்துக்காரங்க உங்கள் ஆட்களை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டா அங்கே நாங்கள் ஆறாம் நடத்தி உள்ளே வந்தோடனே அவன் ஒரு சட்டியும் பானையும் தூக்கிட்டு வருவான். இதை இப்போ இங்கே வச்சு பால் காய்க்கணும்மா. அப்புறம் நாங்கள் ஒத்தைக்கு நின்று அவன்கிட்ட சண்டை போட முடியுமா? எப்பா இது பால் காய்க்க வேண்டாம்னு சொன்னால் விட மாட்டான். அது எங்கே இது அப்படி இப்படி சம்பிரதாயம்பா. நம்ம விசுவாசிகள் நாலு பேர் கூடன்னா சொல்லி கொடுப்பான், தம்பி இது இங்கே வேண்டாம், நாங்கள் இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கோம், நீ பயப்படாத, நாங்கள் ஆவியில் நடந்து ஜெபிக்கும் போது உனக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யும்? பொங்கி வழியும். அல்லேலூயா. இந்த மாதிரி இடங்களில் நாலு பிலீவர்ஸ் கூட நிற்கும் பொழுது தான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதனால நீங்கள் செய்ய வேண்டியது, உங்க நல்ல காரியங்களில் நான் லிஸ்ட் போட்டு கரெக்டாக என்ன செய்யுங்க? இன்வைட் பண்ணுங்க. கார்டு கொடுத்து இன்வைட் பண்ணுங்க. டைமுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. நீங்களும் அப்படிதான். ஊர்ல எல்லாம் இப்ப என்ன பழக்கம் ஆகி போச்சுன்னா, 10 மணிக்கு கல்யாண ஆராதனைன்னா விசுவாசிகள் உட்பட வாரது 12 மணிக்கு நேர மண்டபத்தில் டைனிங் ஹால்ல. இந்த வொர்ஷிப்ல யாரும் இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் பேர் இருந்து இதை ஏதோ நடத்தி விடுற மாதிரி டவுன் அதோட மோசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தெரில. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சாயங்காலம் கல்யாணம் வச்சிடுறீங்க, அது நல்லது. எப்படியோ இந்த மாதிரி காரியங்களில் அந்த வொர்ஷிப்பில் கொஞ்சம் பேர் இருக்கணும், அது பிளஸ்ஸிங். இந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த நல்ல உறவை வச்சிருந்தா தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் வீட்டு காரியத்துக்கு என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்ல ஒரு இதை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய பந்தி எடுக்கிறீங்களே, அந்த பந்தி முடிஞ்ச உடனே ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம். பைபிளில் அடிக்கடி சொல்லியிருக்கு, பரிசுத்த முத்தத்தோடு என்ன செய்யுங்கள், வாழ்த்துங்கள்னு சொல்லியிருக்கு. என்ன எப்பவும் கை கொடுக்குறோம், அன்னைக்கு பந்தி முடிச்சுட்டு என்ன செய்யலாம், ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கலாமே. சகோதரர்கள் சகோதரர்களுக்குள்ள, சகோதரிகள் சகோதரிகளுக்குள்ள இந்த வார்த்தையும் கவனமாக சொல்ல வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக அந்த அனுபவங்கள்லாம் இருக்கும்போது ஒரு பாடிலி ஆக்ஷன், அது வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், நம்முடைய அன்பு. அது கொஞ்சம் கூட என்ன செய்கிறது, நல்லா வெளிப்படுத்து. ஒரு கையை கொடுக்கும் பொழுது, ஒரு முதுகை தட்டும் பொழுது, ஒரு அப்படி ஒரு அணைப்பு அணைக்கும் பொழுது, வாய்னால சொல்றதை விட அது என்ன செய்கிறது, அந்த அன்பை காட்டுது, காட்டுது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி எந்த அளவுக்கு நீங்க செய்ய முடியுமோ, அதுலேயும் கஷ்டப்பட்டவர்கள் உண்டு நம்முடைய விசுவாசிகள், ஏழைப்பட்டவர்கள் உண்டு, வேதனை கஷ்டம், சில சுவிசேஷத்தினால உத்தரவப்படுற உண்டு, ஞானம் சர்ச்சுக்கு வர்றதுனால வீட்டில் அடி வாங்குற ஆட்கள் உண்டு, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்முடைய அன்பை அதிகமாய் காட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆனா இந்த அன்பு எப்பொழுதும் பரிசுத்தமான அன்பா இருக்க வேண்டும். ஆமென். சிலர் இந்த அன்பை மூடலா வைத்துக் கொண்டு தங்களுடைய துர்க்குணங்களுக்கு இடமா சபைய இது பண்ண பார்ப்பாங்க. அது செய்யக்கூடாது, கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. அல்லேலூயா. அதே வேளையில் பரிசுத்தமாக விவேகத்தோடு நல்லொழுக்கத்தோடு நாம் இந்த நல்ல சகோதர சிநேகத்தை நாம பண்ணணும். முதியோர்கள் சபையில் உண்டு, சொந்த தாயை போல தகப்பனை போல கணம் பண்ணணும். தீத்துவுக்கு, தீத்துவுக்கா தீமுத்தைக்கா, பவுல் சொல்லி கொடுப்பாரு, நீ வந்து முதிர்ந்தவர்களை உன் தகப்பனை போல, முதிர் வயதுள்ள தாய்களை உன்னுடைய
தாயை போல நடத்தணும், பாலிய சகோதரர்களை உன் சகோதரங்களை போல நடத்தணும், அப்புறம் பாலிய சகோதரிகளை எல்லா கற்புடனே கூட உன் சகோதரியாக என்ன செய்யணும், நடத்தணும்னு எழுதி வச்சிருக்கிறார். அப்ப அதே மாதிரி முதிர் வயதில் உள்ளவர்கள், இந்த சபையில யார் முதியவங்க இருக்காங்களோ அவங்க ஹாப்பியா இருக்கணும். எனக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு, சண்டே நான் போனேன்னா எனக்கு அவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி இந்த 70 மேல உள்ள ஆட்கள் எல்லாம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா, அப்படி இருக்கணும் சபை. 70 மேல உள்ள பாட்டிமாரெல்லாம் சந்தோஷப்படணும், என் பேர பிள்ளை தூரத்துல இருக்காங்க, ஆனா எனக்கு என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் இந்த சபைக்குள்ள இருக்காக, எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், அந்த மாதிரி இருக்கணும் சபை. அல்லேலூயா. வியாதியஸ்தர், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கஷ்டத்தில் அகப்பட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு இந்த சண்டே கூடுக என்பது அவங்கள உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரணும். இப்படி பல நிலைகள்ல நீங்க சகோதர சிநேகத்தை நல்லா வளர்த்தணும். அல்லேலூயா. இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது இத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். யோசேப்பினுடைய மூன்றாவது அழுகை ஆதியாகமம் 45:1 சொல்லுகிறது. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அதே அதிகாரத்தில் 15:15. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். அல்லேலூயா. சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன், இங்கே தன்னை துன்புறுத்தின சகோதரர்களை சந்தித்த வேளையிலும் உண்மையான அன்பினால் பொங்கி அழுதான். அல்லேலூயா. முதல்ல அப்பாவை கட்டி கொண்டு அழுதான். அதுல நாம் பெற்றோரை பற்றி சொன்னோம், தேவனை பற்றி பேசணும். இரண்டாவதாக சகோதரன், அன்பு சகோதரன் பென்யமீன், நல்ல அன்புள்ள ஒரு சகோதர கூட்டத்தை அது காட்டுகிறது. அந்த சகோதரரோடு உள்ள காரியத்தை பேசணும். மூணாவது, இந்த சகோதர கூட்டத்தில் இன்னொரு கூட்டம் இருக்கு, அது தீமை செய்கிற கூட்டம், துன்பப்படுத்துகிற கூட்டம். அந்த கூட்டம் இப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வந்திருக்கு, வருஷத்துக்கு பின்னால வந்திருக்கு. ஆனா இவன் கோபத்தினாலேயோ அந்த பழிவாங்கும் தன்மையினாலேயோ இல்லாம, அதெல்லாம் துளியும் அவன் உள்ளத்துல இல்ல, அவங்களையும் பார்த்ததுல சந்தோஷப்பட்டு அன்பினால் நிறைந்து கட்டி கொண்டு அழுதான். அல்லேலூயா. இது கிறிஸ்தவ சகோதரத்துவத்தின் ஒரு மிக மேன்மையான விஷயம். கிறிஸ்தவ சகோதரத்துவத்துல நான் இவ்வளவு நேரம் பேசினேன், நீங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு எல்லாம், நீங்க இப்படி எல்லாம் செய்யும் போது மற்றவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரதிக்கிரியைகளை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல உள்ளத்தோட செய்தாலும் சிலர்கிட்ட இருந்து வித்தியாசமானது தான் வரும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, சபை கூடி வருகிற எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி உத்தம விசுவாசிகள் அல்ல.
எல்லாருடைய இருதயத்திலையும் அந்த கிறிஸ்துவின் சுபாவம் உடனே என்ன செய்தராது, வந்துராது. நம்மகிட்டயும் குறை இருக்கு, அது மாதிரி எல்லார்ட்டையும் குறை இருக்கும். சிலர்ட்ட ரொம்ப மோசமான குணமே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, மோசே வார்த்தை கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டாங்க, கத்தரத கனம் பண்ணாரு. ஆனா அவரே சொன்னார், இது முரட்டாட்டம் பிடித்த ஜனம், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஒரு தடவை ஆண்டவர் மோசேட்டு சொல்ல, என்னை விடு, நான் இவனாலாம் அழிக்க போறேன்றார். தேவனே இப்படி நடந்துகிட்டாருன்னா எப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த ஜனங்கள். அது ஆண்டவர் சொல்ல, மோசே என்னை விடு, நான் இப்ப என்ன செய்ய போறேன், இவனால அழிக்க போறேன், என் வாக்கு தத்தமும் சரி எதுவும் சரி, இப்ப இவனால அழிக்கணும். அவ்வளவுத்துக்கு எரிச்சல் விட்டுனான். அப்ப மோசே சொன்னா, ஆண்டவரே நீங்க அழிச்சிடாதீங்க, நீங்க ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆகும், அப்புறம் உலகெல்லாம் சொல்லும், இந்த தேவன் சொல்லுவார் செய்ய மாட்டாருன்னு சொல்லும், தயவு செய்து இவனால எப்படியா கொண்டு கானான்ல சேர்த்துருங்க. அப்படி ஒரு மோசே பரிந்து பேசினான். அந்த அளவுக்கு மோசமான புத்தி அங்க இருக்கு. ஆனா அவங்களுக்கு பேர் தான் என்னது, தேவ ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உங்களுக்கு கொஞ்சம் இடரல் போல தோணுதோ, இடறக்கூடாது. இப்படித்தான் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவமோ, சகோதரர்கள் எல்லாரும் நல்ல சுபாவம் உள்ளவங்கன்னு எடுத்துக்கிட முடியாது. வெள்ளையும் வெள்ளையும் இருக்கனால உள்ளையெல்லாம் வெள்ளையா இருக்குன்னு என்ன செய்ய முடியாது, அனுபவிச்சிருக்கீங்க தானே. அநேகர் சொல்லுவார், வெள்ளையும் வெள்ளையுமா இருக்குன்னு நம்பி கொடுத்துட்டேன் ஐயா, திரும்ப தர மாட்டேங்க ஐயா. எத்தனையோ பேர் அப்ப பாருங்க, நம்ம வந்து உள்ளங்கள் வந்து செப்பனிடப்படுவது, அந்த சுபாவங்கள் கிறிஸ்துவின் சாயல் அடைவதுன்னு சொல்றது, அது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ், ஒரு நாள்ல நடக்காது. நம்மளுக்குமே அப்படித்தானே, சில கெட்ட குணங்கள் திருந்துறது, கொஞ்சம் திருந்தி நல்லா வருது, திரும்ப டப்புனு கீழே விழுந்துருது, திரும்ப எழும்புது, அப்படித்தானே வருது. சுபாவங்கள் திருந்துவது என்பது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ், அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல் அல்லது தேவ சாயல் அடைதல், மறுரூபமாகுதல். இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, இந்த உள்ளத்தினுடைய கெட்டத்தன்மைகள் சரியாகிறத சொல்லுது. அதே வேளையில் பாவ மன்னிப்பு என்பது ஒரு நேரத்தில் கிடைச்சிடும். செய்த பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தந்துருவாரு, மன்னிப்பு தந்துருவாரு. ஆனா பிறகு நம்ம சுபாவத்தை அவர் சுபாவத்துக்கு நேராக திருத்துகிற வேலை தான் பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு பெரிய வேலை. அல்லேலூயா. அதனால உங்களோட கூட பழகிற சகோதரர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. இதை நீங்க எதிர்பார்த்து தான் பழகணும். அவரவர் சுபாவத்தையும் தன்மையும் அறிஞ்சு அவரவரோட விவேகமாய் பழக வேண்டும். அல்லேலூயா. அதே வேளையில இவங்க எல்லாம் இப்படித்தானே இருக்காங்க, நானும் இப்படி இருக்கிறேன், கெட்டு போகக்கூடாது. அவங்கள்ட்ட இருக்கிற நல்லதை நம்ம எடுத்துக்கிடணுமே தவிர, அவங்கள்ட்ட இருக்கிற தீமையை நம்ம ஃபாலோ பண்ண கூடாது. ஆனா சகோதரத்துவம் சரி, இவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். சில இடத்துல இன்னும் குணப்படலை, சில இடத்துல இன்னும் பக்குவம் இல்லை, படப்படா பேசிடுறார், வாயில வந்தா பேசுறார், சண்டையை உண்டாக்கிறார், அவருக்கு அந்த விவேகம் இல்லை. ஆனா அடுத்த நேரம் அழுதுட்டு ஜோம் பண்ணார், ஆண்டவரே மன்னியோன், பாவம் ஆண்டவர் மன்னிக்கட்டும். அல்லேலூயா. இப்படி நம்ம கொஞ்சம் அந்த பக்குவம் நமக்கு வரணும். இங்கே பாருங்கள், இந்த பொல்லாத சகோதரர்கள், துன்புறுத்தின சகோதரர்களை யோசேப்பு பக்குவமுள்ள இருதயத்தோட கையாண்டா. அவங்க செய்த அத்தனையும் தப்பு. அதை இப்ப ஒரு விஷயம் நினைச்சான்னா, இவனால அத்தனை பேரையும் பிடிச்சு எகிப்து ஜெயிலுக்குள்ள வச்சிருவான் இல்லையா. இவனால என்ன வேணாலும் அவன் செய்யலாம், அவன் கைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு நிக்கானுங்க. ஆனா அவன் மன்னித்து விட்டான், சகித்தான், பொறுத்தான், மன்னித்து மறந்து விட்டான். அல்லேலூயா. அவ்வளவு தூரம் இவங்களை அவன் வச்சு பராமரிச்சான், கடைசி வரைக்கும் அவன் தான் வச்சு எகிப்துல பராமரிச்சான். யார, குழியில தூக்கி போட்டவன்ல, கொலை திட்டம் பண்ணவன்ல, அந்நியர் கையில வித்து பணம் வாங்கினவன்ல, காலமெல்லாம் அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் வச்சு பராமரித்தான். அல்லேலூயா. இதுதான் சகோதரத்துவத்தின் மேன்மையான செயல். அல்லேலூயா. சொந்த சகோதரங்கள் தீமை செய்யலாம், கூட பக்கத்துல இருந்து ஆராதிச்சுட்டே உங்களை பற்றி குறை பேசலாம், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். இருந்தாலும் அதுக்கு மேல நம்முடைய உள்ளம் எழும்பிக் கொண்டே இருக்கணும். உயர்ந்த பக்குவத்தில், உன்னத கிறிஸ்தவ அனுபவத்தில், கிறிஸ்துவின் மேன்மை உள்ள சாயலில் நமது உள்ளமானது என்ன செய்யணும், மறுரூபம் அடையணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது சவுலை பாருங்க, சவுல் தாவீத கொல்லுகிறதுக்குன்னே இருக்கிறான். ஆனா தாவீது கடைசி வர சவுல் மேல கைய கூட வைக்கல. ரெண்டு தடவை கர்த்தர் சவுல தாவீது கையில அப்படியே கொண்டு கொடுத்தார். கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, தாவீது இது கர்த்தரே தந்த தருணம், அவனை கொன்னுரு. அவன் சொல்லான், நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் என்ன செய்ய மாட்டேன், கைய போட மாட்டேன்ப்பா. ஆனா தாவீதுக்கு நல்லா தெரியும்,
சவுல் அபிஷேகம் எல்லாம் போச்சு, அங்க ஒரு பொல்லாத ஆவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குப்போ, அடிக்கடி வருது, அதையும் இவன் தான் பாட்டு பாடி மியூசிக் அடிச்சு என்ன பண்ணிருக்கான், துரத்துறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் அவன் சொல்றான், கர்த்தர் ஒரு நாள் அந்த ஆளும் அபிஷேகம் பண்ணாரு, இப்ப அவரு எப்படி இருக்காரோ அது ஏன் வேலை இல்லை, அவர் பார்த்துக்கிட்டோம், நான் அவர் மேல நினைச்சு கூடாது, கை வைக்க கூடாது. இன்னும் அவனுக்கு நல்லா தெரியும், நான் தான் அந்த ஸ்தானத்துல இருக்க வேண்டிய ஆளு, என் மேல ஆண்டவர் அபிஷேகம் ஊற்றியாச்சு, ராஜா அபிஷேகம் தெரிஞ்சிட்டோம், நான் ஆத்திரப்பட மாட்டேன், நான் கை வைக்க மாட்டேன். அப்படி இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு அது துணியில கொஞ்சத்தை என்ன பண்ணிட்டான், ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்கு வெட்டி எடுத்தான். அது கூட பைபிள் சொல்லுது, அவன் இருதயம் என்ன செஞ்சுக்கிட்டான், அடித்து கொண்டது, அடித்து கொண்டது. எப்படிப்பட்ட ஒரு மோசமான சகோதரனை டீல் பண்ணுகிற நல்ல சகோதரன், அதுக்குதான் நான் சொல்றேன். அப்படியே பண்ணான். கடைசியில கூட சவுல் செத்து போனான். அந்த பெலிஸ்தரோட உள்ள யுத்தத்துல கில்போவா மலையில செத்து போனான். செத்து போன செய்தி தாவீதுக்கு வந்தோடனே, அப்பாடா நம்ம உயிர் தப்பிச்சு, அப்படித்தானே சொல்லி இருக்கணும். அவன் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இவனுக்கு உயிருக்கு ஆபத்து. ஆனா அவன் அப்படி சொல்லல, அவன் புலம்பி அழுதான். தாவீது என்ன செய்தான், சவுல் மரணத்துல தாவீது புலம்பி அழுதான். கடைசி வரை தாவீதை வேட்டையாடிட்டு இருந்தவன் சவுல், அவன் செத்தப்போ இவன் என்ன செய்தான், நம்ம ஊர் பாட்டிமார் அழுகிற மாதிரியா, நம்ம ஊர் பாட்டிமார் அழுக, அது ஒரு ராகம் போட்டு அழுவார்கள், அழுதுட்டே இருப்பார், திரும்பி வந்தவன பேசிட்டு இருப்பாரு, அப்புறம் திரும்பியும் டியூன் பிடிச்சிருவாரு. அது சும்மா ஒரு கடமை புலம்பல். தாவீது அப்படி புலம்பல, அவன் உண்மையான இருதயம் உள்ளவன். நான் அதை இப்படி எடுத்துக்கிறேன், அவன் எப்படி புலம்பனான்னு சொன்னா, சவுலே செத்து போனீரேன்னு சொல்லல, இஸ்ரவேலின் அலங்காரம் கில்போவா மலையில் விழுந்து போயிற்றே. அப்ப அவன் அவனை சவுலா பார்க்கல, அவனை கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்த ஒருத்தனா பார்க்கறான். நீ யாரா இருந்தாலும் சரி, உன் ஜீவியம் எப்படி இருக்கோ, நீ ஃபெயிலியரா சக்சஸா, அது ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ளது. அவன் ஃபெயிலியர் தான், சவுல் என்னதுதான், பக்கா தோல்வி. அதெல்லாம் தாவீது தெரிஞ்சாலும் அதை பற்றி அவன் எடுக்கல. இவன் என்ன பார்க்கறான்னா, ஒரு நாள் நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அந்த அபிஷேகம் இப்ப கேவலமா விழுந்து போச்சு, ஐயோ இது இஸ்ரவேலின் அலங்காரம். இது மாதிரிதான் இருக்கணும். ஊழியக்காரர்கள் யான், எந்த ஸ்தாபன ஊழியக்காரரா இருக்கட்டும், எந்த சபை ஊழியக்காரரா இருக்கட்டும், அவர் இண்டிபெண்டா இருக்கட்டும், ஸ்தாபன எல்லா இருந்தாலும் நம்ம என்ன பார்க்கணும்னா, இவர் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், புரியுதா? ஏன்னா ஒரு ஊழியக்காரன் விழுந்தா எல்லாருக்கும் தான் அவமானம். ஒரு ஊழியக்காரன்ட்ட ஒரு தப்பு வந்தா பேப்பர்ல என்ன வரும், மிஸ்டர் சோன்சோ தப்பு செய்தாருன்னா போடுவான், மத போதகர் கைது, போட்டுறானா இல்லையா, போட்டு அடி பெருசா விளம்பரப்படுத்திடுவான். அப்போ எல்லாரையும் நம்ம ஒரு தனி ஆளுன்னு பார்க்க கூடாது, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் விழுந்து போக கூடாது, அந்த ஆளுடைய போக்கு சரியில்லையா ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இந்த ஒரு உள்ளம் தான் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம தனிப்பட்ட முறையில் அவன் இவன் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய இல்லை, இன்னார் இன்னார்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி விசுவாசிகள், இது ஒரு தேவ பிள்ளை, அவங்க யாரா இருக்கட்டும், அவங்களும் என்னை மாதிரி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரும் அவங்கள அபிஷேகத்திற்காரு, ஞானஸ்நானத்தில் வந்திருக்காங்க, சபையில் வந்திருக்காங்க, இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. இவங்க வாழ்க்கையில ஒன்னு வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மொத்த கிறிஸ்தவனே சரியில்லைன்னு தானே சொல்லுவாங்க, ஒரு ஆளை பேச மாட்டாங்களே. சோ இதுதான் தாவீதனுடைய வெளிப்பாடு. அவன் எப்படி இருக்கிறான், அந்த பர்சனல் சவுல் அதல்ல விஷயம், அவன் இஸ்ரவேலின் அலங்காரமாய் தேவனால் வைக்கப்பட்டவன், அவன் விழுந்துட்டானே. ஹல்லேலூயா. இந்த ஒரு நல்ல மனசு, சகோதரத்துவம் என்பதிலே நமக்கு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். ஆகவே இந்த நம்மை துன்புறுத்துகிற சகோதரர்களையும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாவின் நிமித்தம் யாக்கோபு வீட்டை விட்டு ஓட வேண்டியதாயிற்று, கொலை செய்வேன் சொல்லிட்டான் ஏசா. 20 வருஷம் தாண்டி இந்த யாக்கோபே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலைக்காரங்களை அனுப்பி, அண்ணே ஏசா நான் திரும்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகிறதுக்காக ஆள் அனுப்புனான். அவன் உடனே சொன்னான், நான் 400 பேரோட உன்னை சந்திக்க வரேன். இந்த செய்தி இவனுக்கு வந்தவனே இவனுக்கு பயம் ஆயிட்டு, நம்ம சும்மா இருந்த மிஸ்ரு கூட்டை கலைச்சிட்டோமோ, பேசாம நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம் போல இருக்கே, இந்த அண்ணன்ட்ட ஒப்புரவாக போய் இப்ப 400 பேரை கூட்டு வரானா, என்னை கொல்லுவானா அடிப்பானான்னு சொல்லி பயந்து அந்த ஒரு ராத்திரி முழுசும் யாக்கோவப்பட்ட பாடு, பெரிய பாடு.
குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிருவான், நாலா பிரிச்சிருவான், என்னெல்லாமோ பண்ணி கடைசியில ஆற்றை கடந்து ஆண்டவர் பாதத்தில் என்ன பண்றான், ஒரு இரவு முழுசும் போராடி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. அடுத்த நாள் காலையில் அன்னை வந்தான், கட்டி பிடிச்சி முத்தம் போட்டானே. அல்லேலூயா. அப்போ ஏசா இவனுக்கு கொலை செய்வேன்னு சொன்னான், ஆனா இவனே போய் அவன்கிட்ட ஒப்புரவாகிறதுக்குள்ள காரியங்களை செய்தான். இதுதான் உண்மை சகோதரத்துவம். அல்லேலூயா. சோ இந்த யாக்கோபுடைய அந்த உண்மையான சகோதரத்துவம் உள்ளம், தாவீதுடைய அந்த உண்மையான சகோதரத்துவம் உள்ளம், யோசேப்பினுடைய அந்த உண்மையான சகோதரத்துவம் உள்ளம், அதுதான் இன்னைக்கு நமக்கு ரோல் மாடல்ஸா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சபையின் சகோதரர்கள், சொந்த பந்தத்தின் சகோதரர்கள், நண்பர்கள் வட்டத்திலே நமக்கு துரோகம் செய்யலாம், எதிர்ப்பு செய்யலாம், எதுவும் செய்யட்டும், ஆனா நம்ம சைட்ல நம்ம சகோதர சிநேகத்துல வளரணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய நம்பிக்கைக்குரிய யூதாஸ்காரியோத் பணப்பைய கொடுத்திருந்தாரே, அவ்வளவு நம்பிக்கைக்குரியவன், பணத்துக்கு ஆசைப்பட்டவரை வித்து போட்டுக்கிட்டு வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நண்பனே சிநேகிதனே அப்படித்தானே சொன்னாரு. அவர் வந்து சும்மா வெத்து வார்த்தை பேச மாட்டாரு, உள்ளத்துல இருக்கதான் சொல்லுவாரு. உண்மையில அவன் துரோகம் பண்ணான், பயங்கரமான சதி. அப்போ அந்த சகோதர கூட்டத்தில், அந்த பனிரெண்டு பேரும் இயேசுவும் சேர்ந்த ஒரு சகோதர கூட்டத்திலே ஒருத்தன் மகா கள்ளன், அவன் இந்த விலையேற பெற்ற இயேசுவை விற்று போட்ட ஒரு பாவி, அவனையும் ஆண்டவர் டீல் பண்ணார், சமாதானமா தான் டீல் பண்ணார். அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய படிப்பினைகள். சகோதர சிநேகம் என்பது இயேசுவின் சாயலில் நம்மை உருவாக்குறதுக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு ஒழுங்கு. இதுல அன்புக்குரிய சகோதரர்களும் உண்டு, வம்புக்குரிய சகோதரர்களும் உண்டு. ஆனா இந்த வம்பு செய்கிற சகோதரர்கள் தான் நம்ம இன்னும் அழகா உருவாக்குவாங்க. சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அன்பு செய்கிற சகோதரர் ஒரு பக்கம், ஆனா இந்த வம்பு செய்கிற சகோதரர்களால தான் நாம ரொம்ப என்ன ஆவோம், பக்குவம் அடைவோம். அடையணும். நம்ம இந்த எரிச்சல், கசப்பு, சண்டை அந்த மாதிரி இறங்கிடக்கூடாது. நம்ம இந்த எதிர் அலைகளை எல்லாம் நல்லா சந்திச்சு நம்ம மேல மேலும் நம்ம சுபாவம் நல்ல சுபாவமா மாறணும். அல்லேலூயா. நம்பும் சகோதரர் வம்பு செய்திடுவார், அப்பம் பூசித்திட்டோர் குதிகாலை தூக்குவார். நம்பும் சகோதரர் வம்பு செய்திடுவார், அப்பம் பூசித்திட்டோர் குதிகாலை தூக்குவார். ஆறா துயரிலோ மாறா கண்ணீரிலோ தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. ஆறா துயரிலோ மாறா கண்ணீரிலோ ஆற்றிடும் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் ஆனந்த ஜீவியோ, கிறிஸ்தவ ஜீவியோ. கைகளை தட்டி பாடுவோம், கிறிஸ்துவின் மக்கள் ஆனந்த ஜீவியோ. கஷ்டங்கள் வந்தாலோ, கஷ்டங்கள் நேர்ந்தாலோ, கிறிஸ்து நாயகன் கூட்டாளி அல்லவோ. கஷ்டங்கள் வந்தாலோ, கஷ்டங்கள் நேர்ந்தாலோ, கிறிஸ்து நாயகன் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியா, கிறிஸ்துவின் மக்கள்கு ஆனந்த ஜீவியா. கிறிஸ்தவ ஜீவியா சௌபாக்கிய ஜீவியா, கிறிஸ்துவின் மக்கள்கு ஆனந்த ஜீவியா. அல்லேலூயா. கடைசியாக நான்காவது ஒரு அழுகை, ஆதியாகமம் 50:17 வாசியுங்கள். 50:17. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். ஸ்தோத்திரம். இந்த மூன்று அழுகையும் அன்பினால் பொங்கி அழுத அழுகைகள். இந்த ஒரு அழுகை கடைசியில வேதனையால் அழுத ஒரு அழுகை. இது என்ன அழுகை? ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துல சொல்லி ஜெபத்துல நடத்த போறேன். இவ்வளவு தீமைக்கு நன்மை செய்த யோசேப்ப கடைசியில தகப்பனார் செத்து போனார். யாக்கோபு செத்து போன உடனே பாருங்க, யாக்கோபு செத்து போகும்பொழுது அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் எகிப்துல வந்து குடியேறியாச்சு, இவ்வளவு வருஷம் எகிப்துலேயே செட்டில் ஆயாச்சு. அப்பா மறிச்ச உடனே இந்த பழைய தப்பு செய்தவனுக்கு பயம் வந்துருச்சு. அன்னைக்கே இவனை நம்ம என்ன செஞ்சோம்,
இவனை இந்த மாதிரிலாம் துன்பப்படுத்தி இருக்கோம். இவன் அப்பா முகத்தை பார்த்து தான் நம்மளை விட்டு வச்சிருக்கான். இப்ப அப்பா செத்து போயிட்டாரு, இனி நம்மளை என்ன செய்வானோ தெரியலையேன்னு இவனுக்கு பயம் வந்து நேரா வந்து கூட யோசிப்பிட்ட பேசாம ஆளு வச்சு பேசுறாங்க. என்ன பேசுறான்னா, அன்னைக்கே நாங்க செய்த தப்புகளை எல்லாம் என்ன செய்யணும், மன்னிக்கணும். உங்க அப்பா அப்படிதான் சொல்லி இருந்தாரு. ஏன் அப்பா விவசாயப்ப கூப்பிட்டு சொல்ல மாட்டாரா, இவன்கிட்ட தான் சொல்லி வச்சுட்டு செத்து போவாரா? பயம், குற்றம் செய்த மனசு குறுகுறுக்கும். இவ்வளவு வருஷம் ஆன பிறகு, இவன் இவ்வளவு அன்பை காட்டின பிறகு, இவ்வளவு மன்னிப்பு கொடுத்த பிறகு, உங்களை இவங்களை எல்லாம் கொண்டு வச்சு பராமரிக்கிற இந்த சமயத்திலையும் அவன் கடைசியில வந்து இப்படி சொன்னோன்னு இவனு தாங்க முடியல, அழுதுட்டான். ஏன் அழுதான், என்னை இன்னும் நீங்க நம்பலையா, என்னை இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிடலையா, இதனாலதான் அந்த அழுக. அல்லேலூயா. என் சகோதரங்களே, நீங்க இவ்வளவு தீமை செய்த பிறகு நான் உங்களுக்கு இவ்வளவு மன்னித்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு அன்பு பாராட்டி உங்களை நல்லா வச்சிருக்கேனே, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு என் மேல என்ன வரல, இன்னும் நம்பிக்கை வரல, என்ன நீங்க இன்னும் என்ன செஞ்சுக்கிடல, புரிஞ்சுக்கல. இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் சிலருடைய வாழ்க்கையில் வரலாம். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு விழுந்து விழுந்து நன்மை செய்தாலும், எவ்வளவு அவங்க குற்றங்களை மன்னித்து நீங்க அவங்களை ஏற்றுக்கொண்டாலும், கடைசி வர அவன் உள்ள நம்மளை என்ன செய்ய மாட்டேங்குது, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நம்ம அவ்வளவு அன்பை கொடுக்கணும், அவன் அவன் சந்தேகத்திலேயே நம்மளை பார்க்கறான். நம்ம அவ்வளவு பாசமா இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு மூவ் பண்ணுகிறான். இது மனசை என்ன செய்யறது, தாக்கிருச்சு. யோசேப்பு இதுவரைக்கும் சொந்த காரியத்துக்கு அழுத மாதிரியே இல்லை. கடைசியில் அந்த 50 அதிகாரத்தில் பார்த்தா இவனுக்கு இவ்வளவு செய்தோம், கடைசியில் வந்து இந்த மாதிரி பேசுறான். நேராக வந்து பேசக்கூடாது. ரூபன் வந்து நேராக சொல்லியிருக்கலாம், தம்பி அன்னைக்கு என்னெல்லாம் நடந்து போச்சுப்பா, அப்பா வேற செத்து போனாரு, இனி இதெல்லாம் எதுவும் நினைச்சிட்டீங்களா, எதுவும் பண்ணிராதடா, சொல்லாமா இல்லையா, ஆள் அனுப்பி சொல்றான். ஸோ இப்படி இவனுடைய உள்ளம் ரொம்ப வேதனைப்பட்ட ஆள் தான். நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது, நீங்க எவ்வளவுதான் அன்பிலே வளர்ந்தாலும், எவ்வளவு சகோதர சிநேகத்தில் உயர்ந்தாலும், உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு நன்மை செய்கிற அனுபவத்தில் நீங்க வளர்ந்தாலும், சில வேளை இது உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்கள்ல இந்த மாதிரி அனுபவம் கிடைக்கலாம். அதிலும் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. இது யோசேப்பு போன்ற பக்தர்கள் கடந்து வந்த பாதை தான், என் இயேசு கடந்து வந்த பாதை தான், இப்பொழுது நானும் கடந்து வருகிறேன். அல்லேலூயா. அதனால உடனே டென்ஷன் ஆகி இனி ஒருத்தனுக்கு நன்மை செய்ய மாட்டேன், அப்படிலாம் வேண்டாம். இன்னும் நன்மை செய்வதே நம்முடைய வேலை. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு பிரதிபலனை நிறைய தருவார், மனுஷன் தர மாட்டான். அதனால பல உள்ளங்கள் கடைசி வர திருந்தாமலே இருக்கலாம், அதையும் மேற்கொண்டு நாம் கிறிஸ்துவின் சாயல் அடைய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த யோசேப்பினுடைய 4வது கண்ணீருக்குள்ளே யாராயிலும் இன்றைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கிறிஸ்துவில் திடப்படுங்கள், கர்த்தர் உங்களை புரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நீங்க யாருக்கு உதவி செய்யறீங்களோ அவங்க புரிந்து கொள்ளல, அவங்க நம்பல, ஆனா கர்த்தர் உன்னை நம்புகிறார், கர்த்தர் உன்னை புரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார். Yeah.
இயேசு உங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிறார். நன்மையே செய்யுங்கள். தேவ அன்பினால் நிறைந்து சகோதரங்களை நேசித்து நன்மையே செய்கிறவர்களால் அர்ப்பணித்து பாடுவோம். ஆமென். யார் என்னை தேற்றுவார்? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். சொல்லுங்க. ஆமென். தனிமை சோர்வாசனை தேற்றுவான். நன்மை செய்து தீமை அனுபவிக்கிற உன்னை இயேசு தேற்றுவான். திடங்கொண்டு மறுபடியும் நன்மையே செய்வாயாக. இருதயங்கள் பலனடைவதாக. நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஏதோ சிலருடைய புத்தியை பார்த்து நன்மை செய்வதிலிருந்து பின்வாங்கி விடாதிருங்கள். கிறிஸ்து உன்னை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து உன்னை ஆசீர்வாத பாத்திரமாய் உயர்த்தி கொண்டிருக்கிறார். யோசேப்பை போல, தாவீதை போல, யாக்கோபை போல துன்பத்தின் ஊடே நடந்து வருகிறார். நேசிக்க நேசிக்க சகோதரர்கள் தீமைகளைத்தான் செய்கிறார்கள். பயப்படாதே. உன்னதமான கிறிஸ்தவ சகோதரத்துவத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டு வருகிறார். இந்த சகோதர சிநேகம் நிலைத்திருப்பதாக, உள்ளங்களில் இது பெருக்கெடுப்பதாக. இன்றைக்கு நாம் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை கூட ஒரு புதிய அபிஷேகத்தை உங்கள் மேல ஊற்றுவாராக. ரோமர் 5:5 சொல்லுகிறது போல, நாம் பெற்ற தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. இயேசுவே, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பை ஊற்றுமப்பா. எல்லாரும் ஆவியில நிரம்பும் பொழுது தேவ அன்புல நிரம்புங்க. இயேசுவை நேசிக்கிற அன்பு, பெற்றோரை நேசிக்கிற அன்பு, சகோதரங்களை நேசிக்கிற அன்பு, தீமை செய்கிற சகோதரர்களை நேசிக்கிற அன்பு. இந்த அன்பு என்னை நிரப்பட்டோ, இந்த தேவ அன்பு என்னை நிரப்பட்டோ. எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு 5 நிமிடங்கள் வேற எதையும் பார்க்காம நல்ல அந்நிய பாஷை பேசி கத்தர துதியுங்க. எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேச முடியுமோ நல்ல ஆவியில நிரம்பி துதியுங்க. அந்த அன்பு பெருக்கெடுக்கும், அன்பு பெருக்கெடுக்கும். பகை அடிச்சு உடைச்சிட்டு போகும். கசப்பு வைராக்கியத்தை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு போயிடும். இன்னைக்கு ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய ஊற்று, அன்பின் ஊற்று, அன்பின் ஊற்று, தேவ அன்பின் ஊற்று எல்லா உள்ளங்களும் பெருக்கெடுக்கட்டும். சபைக்குள்ள பாய்ந்து போகட்டு, சமுதாயத்துக்குள்ள அது பாய்ந்து போகட்டு. எங்களுக்குள் ஊற்றின அபிஷேகத்தை ஒன்று கூட புதுப்பித்தருளும் ஆவியானவரே. அந்த தேவ அன்பு இன்னும் இன்னும் பலமாக எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும்ப்பா. என் உள்ளம் பொங்கி 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 வழியட்டும் அப்பா. உங்க அன்பு பொங்கி 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 வழியட்டும் அப்பா. உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை, உங்களுக்குள்ளே ஒரு தேவ அன்பின் ஊற்று புறப்படட்டும். எல்லாரையும் நேசிக்கிற அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு, எல்லாரையும் மன்னிக்கிற அன்பு, எல்லா தீமைகளை சகித்துக் கொள்ளுகிற அன்பு, பொறுமை, பொறுமையை தருகிற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிபதல துரபதல பக்கதுர அதிர கத்தல சத்துர துரபாதியால பாஷல. சாத்தான் கட்டி வைத்த கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். தேவ அன்புக்கு எதிராய் சாத்தான் என் உள்ளத்துல எந்த சுவர்களை கட்டினானோ எல்லாத்தையும் ஆவியானவர் அக்னியா இறங்கி உடைச்சு போட்டுருங்க, உடைச்சு போட்டுருங்க. ஆவியானவர் உரபல புக்கபதல சக்கர துரபதர சந்தல உரபல பர புலபர பதிரபல பக்கபல பஷல பௌரியா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் தேவ அன்பை பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருக்களை சிநேகிக்கிற தேவ அன்பை பெற்றுக் கொள்ளுகிறேன். துன்புறுத்துகிற சகோதரங்களை நேசிக்கிற உண்மையான தேவ அன்பை என் உள்ளத்தில் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறேன். I receive the love of God. I receive the pure and holy love of God. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறேன். என் உள்ளந்திரியத்தை அந்த அன்பு நிரப்பட்டும். என் சிந்தனை அந்த அன்பு நிரப்பட்டும். என் உள்ளத்தின் ஆழத்தை, அந்தரங்கத்தை அந்த தேவ அன்பு நிரப்பட்டும். தேவ அன்பு நிரப்ப
கஷ்டப்பட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா என் பெற்றோரை நேசிக்க அந்த அன்பை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. பெற்றோருக்கு துன்பத்தை கொடுத்துட்டே மன்னிங்கன்னு சொல்லுங்க. பெற்றோரை வேதனைப்படுத்திட்டே மன்னிங்கன்னு சொல்லுங்க. இன்றே நான் எங்க அப்பாவோட பேசுவேன், என் அம்மாவோட பேசுவேன், அவங்களுக்கு சில நன்மைகளை செய்வேன் என்று நல்ல தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பா தேவனுடைய அப்பா பிதாவுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கும்படி ஆம்பே நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்னு கர்த்தர் சொன்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவ அன்பு பெற்றுக்கொண்டு ஞானவான்களா நடவுங்க. பெற்றோரை நேசிங்க, சகோதரங்களை நேசிங்க, துன்புறுத்துகிற சகோதரங்களையும் நேசிங்க. அப்பொழுது தம்மை நிந்திக்கிற சாத்தானுக்கு பதிலடி கொடுப்பா. உன் வாழ்க்கை நிமித்தம் கர்த்தர்கிட்ட போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற சாத்தானுக்கு கர்த்தர் பதிலடி கொடுப்பா. நீ மன்னிக்க ஆரம்பித்து கர்த்தருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்து. நீ சகிக்கவும் பொறுக்கவும் ஆரம்பித்து கர்த்தருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்து. நீ தீமைக்கு நன்மை செய்து கர்த்தருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்து. ரப்பால பக்கபால சக்கர துரா துரா யாத்தலா. ஹல்லேலூயா.